அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வள்ளுவ பொருளே வாழி, திருவள்ளுவன் பெயரே வாழி, சொல்லுவோமே தமிழ் பாடி, நாம் சொல்லுவோமே அவன் போற்றி. கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்கள் திறந்தான் வாழி, செல்வமும் அறமும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து. செங்கோல் அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி, எங்கும் பரப்புரை செய்வோம் நாம் எடுத்திடுவோம் அவன் கோவில். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத பொருளும் இல்லையார் சொல்லால் பரந்த பாவாள் என் பயன் வள்ளுவனார் சுரந்தபா வையத்துணை. திருவள்ளுவர் மாலை தமிழ் நாகனாருடைய இந்த பாடல் உலக புதமுறையாம் திருக்குறளுக்கு உயிர் நூலுக்கு உயர் நூலுக்கு ஒப்பற்ற தமிழனுடைய சொத்துக்கு ஒரு அரிய உரைகள் ஆகும். இந்த நேரத்திலே 2/6/1918 தோற்றுவிக்கப்பட்ட தஞ்சை பரத் கல்லூரியிலே இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு தன்னுடைய பயணத்தை தொடங்கி இன்று வரை கொரோனா கொடுமையான காலத்திலும் கூட 36வது இணைய கருத்தரங்கை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். அன்பிற்குரிய கூட்டமைப்பினுடைய தலைவர், இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் திரைப்பட இயக்குனர் வே சேகர் அவர்களே, திருக்குறள் வாழ்த்து பாடிய அன்பிற்குரிய ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே, இதை ஒருங்கிணைத்து வருகிற அன்பிற்குரிய நண்பர்கள் தமிழ் ராஜேந்திரன் மற்றும் காரல் மார்க்ஸ் சேகர் அவர்களே, அன்பிற்குரிய இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு மொழி குடும்பத்திற்கு உயிராக, ஒரு மொழியை வளர்ப்பதற்கு துணையாக வாழ்நாளெல்லாம் உழைத்த லக்குவனாருடைய அன்பு திருமகன் மறைமலை லக்குவனார் அவர்கள் நமக்கு தமிழ் காவலர் கிபே விஸ்வநாதம் கிபே விஸ்வநாதம் அவர்களுடைய திருக்குறள் தொண்டு பற்றி அழகாக அனைவருக்கும் எடுத்துரைக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வருக வருகவென வரவேற்கிறோம். அந்த குடும்பத்திலே மரமலை லக்குவனார் அவர்களும் மரமலை திருவள்ளுவர் அவர்களும் இருவருமே அவர்களுடைய தந்தைக்கு பின்னே தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் நாடு என்கிற அந்த முப்பொருண்மைகளையும் தங்கள் உள்ளத்திலே கொண்டு வாழ்ந்து வருகிற அன்பிற்குரிய பெருந்தகையாளர்கள். அவர்கள் திருக்குறளுக்காக ஆற்றி வருகிற தொண்டினை நான் பலகாலமும் அறிவேன். இந்த நேரத்திலே அதிகமாக நான் சொல்லாமல் இந்த கருத்தரங்களே கலந்து கொண்டு உரையாற்ற வந்திருக்கிற அவரையும் அன்பிற்குரிய மரமலை லக்குவனாரையும் அன்பிற்குரிய இந்த கருத்தரங்களே பல நாடுகளில் இருந்தும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வந்திருக்கும் அன்பு பெரியோர்களையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றை மட்டும் சொல்லி நான் இந்த வரவேற்பை நிறைவு செய்ய நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலம், ஐயா லக்குவனார் அவர்கள் மதுரையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக
தன்னுடைய மொழி உணர்வை தமிழ் மொழி உணர்வை வெளிப்படுத்ததற்காக அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவர் ஆசிரியர் பணியிலிருந்து நீக்கப்படுகிறார். அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் அவருக்கு மறுபடியும் அந்த ஆசிரியர் வேலை கொடுத்து அவரை ஆதரிக்கிறார் என்பதை சொல்லி இந்த நேரத்திலே ஐயா மரமணி லக்குனார் அவர்கள், நீங்கள் சிறந்த தமிழறிஞர். கியாபி விஸ்வநாதம் அவர்கள், நாங்கள் அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர்கள். அவர்கள் இல்லத்திற்கு சென்று என்னுடைய அந்தமான அருந்தமிழ் உலா என்னும் நூலுக்கு அணிந்துரை வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை சொல்லி அவரோடு பழகுகிற வாய்ப்பும் கிடைத்தது. அவர் வாழ்கின்ற காலத்தில் வாழ்கின்ற ஒரு பெருமையும் கிடைத்தது. எனவே அந்த நிலையை சொல்லி இந்த கருத்தரங்களே நல்ல உரையை தாருங்கள். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்றை பெருமை தரும் என்கிற 416வது குறளை சொல்லி உங்களை வருக 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 என வரவேற்பதிலே உலக திருக்குறள் கூட்டமைப்பு பெருமெழுமை கொள்கிறது என்பதை கூறி இந்த நன்றி இந்த வரவேற்புரையை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. வரவேற்பு நன்றி. ஆய்வரங்கத்திற்கு வருகை செய்திருக்கக்கூடிய அனைத்து சார்ந்தோர்களையும் வணங்கி இந்த ஆய்வரங்கத்தில் சிறப்புரையாற்ற சம்மதித்த ஐயா பேராசிரியர் மரமலை இலக்குமார் அவர்களை வரவேற்று ஒரு சுருக்கமான ஒரு தலைமை உரையை நான் ஆற்ற இருக்கிறேன். அது முடிந்தவுடன் ஐயா அவர்களுடைய சிறப்புரையை நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழலாம். இங்கே ஐயா அவர்கள் பேச வந்ததே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி தான். நான் கேஆர்பி விஸ்வநாதன் அவர்களுடைய வாழ்க்கையும் திருக்குறளுக்கு உள்ள தொடர்பையும் பேச வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மகள் மணிமேகலை கண்ணன் அவர்களை அணுகிய போது அவர் சொன்னார், எனக்கு இப்பொழுது உடம்பு சரியில்லை, அப்பாவை பத்தி என்னை விட சிறப்பாக பேசுவதற்கு தகுதிமிக்க ஒரு அறிஞர் இருக்கிறார், அவரை நான் வந்து நான் உங்களுக்கு என் கூறுகிற நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் நான் ஐயாவுக்கு தொடர்பு கொண்டேன். அப்போ உடனே அவரு அவரை பத்தி எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு ஒரு பழக்கம் மட்டும் இருந்தது. ஒரே ஒரு தடவை 2 மாசத்துக்கு முன்னாடி தினமணி இதழில் வந்து திருக்குறளை இழிவுபடுத்தி திருக்குறளை ஏன் தடை செய்யக்கூடாது என்று தினமணியினுடைய ஆசிரியர் கொஞ்சம் குசும்பாக ஒரு கட்டளம் இருந்தாலும் அது வந்து அது ஒரு அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குரோத மனப்பான்மையை தெரிஞ்சது அந்த கட்டத்துல. இதை கண்டிக்கணும் அப்படின்றதுக்காக திருக்குறள் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி நம்ம அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஆதிலிங்கமும் ஐயா செங்கட்டன் ஐயாவும் இணைந்து ஐயா போன்றவர்கள்லாம் அணுகி நாம இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு உடனே இங்க தலைநகர் தமிழ்ச்சங்கத்துல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உலகத்திற்குள்ள கூட்டங்களுடைய தலைவர் முறையில் நானும் அதில் கலந்துருக்கேன். அப்ப ஐயா அவர்களுடைய பேச்சை நான் கேட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வறுமலை இருக்கிறார்களுடைய பேர் எனக்கு தெரியும். பேராசிரியர் இருந்த அளவில் அவங்களுடைய பத்தி புத்தகங்கள்ல நிறைய பேச்சு அவங்களுடைய பேர்லாம் நான் பார்த்திருக்கிறேன். சிலர்கிட்ட பேசும்போது அந்த பேர் வரும். நான் இப்பதான் நேரா அவருடைய பேச்சை பார்த்தேன். நம்ம பாரதிதாசன் அவர்களை நாம நேரா பார்த்ததில்ல. அவர் கம்பீரமா பேசுவாருன்னு சொல்லி கேள்வி போட்டிருக்கேன். நான் பேசி இசையோட கம்பீரமா கவிஞர் பாரதிதாசன் இருப்பார். அதே கிட்டத்தட்ட அதே தோரணையில அந்த தினமணி செய்த தவிர ஒரு நாகரிகமாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தமிழ் அறிஞர்களே யாரையாவது திட்டம்னா ரொம்ப கீழே இறங்கி தீடுவாங்க. ஆனா ஐயா அவர்கள் வந்து அற்புதமான தமிழ் நடையில நாகரிகம் குறையாம அவங்களுக்கு அடுக்கடுக்கா கருத்துக்களை எடுத்து வச்சு இப்படிப்பட்ட ஒரு திருவள்ளுவரை ஏன் நீங்க தொடர்ந்து இழிவுபடுத்துறீங்க
இது தவறு அப்படின்ட்டு கண்டிப்பு அதிகமாவே இருந்தது. ஆனா நாகரிகமும் குறையாம இப்படி பண்ணும்போது தான் எதிரிக்கு வந்து நம்ம செய்தது குற்றம்னு தெரியும். நாகரிகம் குறைவா நம்ம ரெண்டு வார்த்தை பேசணும், இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவோம், அவன் தவிர மறைச்சிருவான், என்ன திட்டி விட்டாங்க, அப்படி செய்துட்டாங்க, இப்படி செய்துட்டாங்க. இவங்க வந்து தரம் குறைஞ்ச ஒரு தமிழர்கள் நினைப்போம். தமிழர்கள் எந்த வகையிலும் தரம் குறைந்தவர்கள் அல்ல, நாகரிகமானவர்கள். இந்த நாகரிகமான ஒரு தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு புலவரை வந்து நீ இப்படி கேவலமா எழுதியிருக்கீங்களே, இது எவ்வளவு தவறு என்பதை ஒரு மணி நேரம் பேச்சு செய்தார். அதை நான் முழுமா கேட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓ நல்ல தமிழறிஞர்கள் பல பேரை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எனக்கு கம்மியா போச்சு, நேரடியா பழகிற வாய்ப்பு. ஏன்னா திரைத்துறையில இருந்தா நேரம் இருக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து மணிமேகலை கண்ணன்ட்ட சொன்னேன், ஐயாவை நான் வந்து நேரவே பார்த்திருக்கிறேன், எனக்கு அறிமுகம் தான், நான் பேசல, நான் பரியாட்ட பேசுறது தான். ஐயா அவர்கள் கண்டிப்பாக நான் லக்குனார் அவர்கள் வந்து திருக்குறள் மறைகின்ற ஒரு இதழை நடத்திருக்கிறார். எப்போ 9-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்பவே திருக்குறள் வந்து திருக்குறளை தடை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறளை பத்தி பேசினா அதுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நிறைய இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியுது. அப்பெல்லாம் வந்து இதழ்கள் அதிகமா வராத நேரம். ஆனா திருக்குறள் மறை அப்படின்ற ஒரு இதழை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு வந்து அவர் நடிச்சிருக்கிறார். அது தமிழ்நாடு முழுசும் ஒரு 5000 காப்பிக்கு மேல போயிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு சிறந்த திருக்குறள் பட்டாளருடைய மகன் தான் அவர். வழக்கமா பாத்தீங்கன்னா தன் வாழ்நாளிலே என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் கொஞ்சம் கொள்கையை ஒரு 10 வருஷம் கடைபிடிப்பாங்க, அப்புறம் சொல்லுவாங்க நான் வேற கட்சிக்கு போயிட்டேங்க. அப்புறம் கேட்பாங்க குடும்ப சூழ்நிலைங்க, அப்புறம் இன்னொரு கட்சிக்கு போயிட்டேங்க. வாழ்நாள்ல ஒரே தலைமுறையில ஒரு மனிதன் 10 கட்சிக்கு மாறி மாறி போறத நம்ம பாக்குறோம். கொள்கை மாற்றம் கேட்டாங்க சூழ்நிலைன்னு. ஆனா குடும்பம் வந்து 2 தலைமுறையா அவங்க வந்து அப்பாவும் சரி திருக்குறள் பரப்புவதிலும் அந்த திருக்குறள் நாளிதழ் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்ன்றது இப்ப இருக்கிற நாளிதழ் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும். நானே மக்கள் மேடின்னு திருக்குறளுக்காக ஒரு நாளிதழ் நடத்தணும், 4 வருஷம் நடத்தணும். நான் இவ்வளவு பெரிய சினிமா படங்கள்லாம் எடுத்துவேன், பல கோடிகளை வந்து ரொட்டேஷன் பண்ணுவேன். எனக்கு அந்த 4 வருஷம் அந்த மக்கள் மேடை இதழை நானும் கவிஞர் செவியன் நடத்துறதுல பத்தி நான் விழி பீதிங்கிருச்சு. அவ்வளவு வேலைகள் அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல வந்து திருக்குறள் மறைய நடத்தி தந்தை பெரியாரோடு பெரியாரால் பாராட்டப்பட்ட லக்குனார் அவருடைய மகன் அவர் புகழுக்கு மெருகு சேர்க்கிற மாதிரி இன்னும் உலக அளவில் தொடர்பை வைத்துக் கொள்வது. வயசு என்னோட பெரியவர் கிட்டத்தட்ட 80 நோய்க்கு போயிட்டு இருக்காரு. ஆனா அயராத உழைப்பு, தளராத மனசு, அவர் போன்ற தமிழ் அறிஞர்கள் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். குறிப்பா பாத்தீங்கன்னா நல்ல பண்பான குடும்பம் அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இதுல பார்த்த உடனே நான் உங்க தந்தையை பத்தியே பேசணுமா ஐயா, முதல்ல அதை பேசணுமான்னு இல்ல கேஆப்ப பேசுவோம், அவர் இவரோட மூத்தவர், அதுக்கப்புறம் தந்தையை பத்தி இன்னொரு தடவை நாம பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கேஆப்ப பேச வந்தார். இந்த கேஆப்ப பத்தி பேசும்பொழுது நம்ம ஒரு சின்ன விஷயம், ஐயா கேஎப்ஐ விஸ்வநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் அறிஞர் என்பதை விட திருக்குறள் பற்றாளர் என்பதை விட அவர் மிகப்பெரிய அவர் அரசியல்வாதி. தந்தை பெரியார் ஒரு இணையான பெரியாருடைய காலத்தில் செயல்பட்டிருந்த ஒரு பெரியார் சொல்வார். நாமளும் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, என் அண்ணா அறிமுகப்படுத்தினார், என்னை காமராஜர் அறிமுகப்படுத்தினார், என்னை கலைஞர் அறிமுகப்படுத்தினார், எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார் சொல்றோம். ஆனா திராவிடர் கழகத்துக்குள்ள பெரியாரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவரு கேஆர்பி விஸ்வநாதன். அதுதான் பெரிய விஷயம். திராவிடர் கழகத்துல நீதி கட்சியில, அதான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை செய்து கொண்டிருக்கிற சுயமரியாதை இயக்கம்னு ஒண்ணு வச்சு அதை நடத்தி கொண்டிருக்க பெரியார் தனியே இருக்கும்பொழுது நீங்க தனியே சுயமரியாதை இயக்கம் நடத்துறத விட நீதி கட்சிக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவர் அழைச்சு போய் நீதி கட்சிக்குள்ள சேர்த்திருக்காரு. அப்பவே அவர் நீதி கட்சியில செக்ரட்டரியா இருந்திருக்கிறார் கேஆர்பி விஸ்வநாதன் அவர்கள். பெரியாரை விட பெரியாருக்கு இனியான வயசு அதே காலத்தில் இருந்தவங்க
அரசியல்ல தமிழர்கள் தமிழர்களுடைய அரசியல்ல எப்படி நம்ம வந்து நீதி கட்சியில வந்து டாக்டர் நடேசன் அவர்கள் நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்தார், அதே போல கே அப்ப விஸ்வநாதன் அவர்களும் நமக்கு ஒரு முன்னோடியாக தெரிந்தவர் அரசியலே. அவர் கே அப்ப விஸ்வநாதன் இருக்கும்போது அந்த காலத்துல நடந்த எல்லா தமிழ்நாட்டு அரசியலையும் கே அப்ப விஸ்வநாதன் இருப்பார். அது திராவிட கழகம் பெரியார் ஆரம்பிச்ச போதும் அதுல இருக்கிறாரு, அதற்கு இருந்து முரண்படுறாரு, தமிழ் தேசியம் உருவாக்கும் போது வெளியில வராரு. இப்படி அவர் வந்து அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புள்ளியாவே இருந்திருக்கிறார். ஏன்னா அவரை பத்தி நாம பேசணும், ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய அரசியலிலையும் ஒரு முன்னோடி, தமிழுக்கும் ஒரு முன்னோடி, திருக்குறளுக்கும் ஒரு முன்னோடியா இருக்கிறார் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பல பேருக்கு ஏன் நான் பழச நான் போய் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் திருக்குறள் சொல்லிட்டு ஒப்பிக்கிற போட்டி வச்சுட்டு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு போலாமே விசேகர் சார், அதை மட்டும் பழைய வரலாறுலாம் ஏன் இது பண்றாரு? எப்பவுமே ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நாளைய வந்து நல்ல உலகத்தை ஒண்ணு உருவாக்குறோம்னா நேற்றைய உலகத்தை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நாம வந்து இந்த நாட்டுல எவ்வளவோ வந்து நமக்கு தமிழுக்கு எதிரான வந்து பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது பாக்குறீங்க, வட இந்திய ஆதிக்கம், இந்திய ஆதிக்கம், இந்த சூழ்நல்ல நாம ஒற்றுமை இல்லாம தமிழ்நாட்டுல பல கட்சிகளா இருந்துகிட்டு ஒரு கட்சி இன்னொரு கட்சி காட்டி கொடுக்கறது, ஒரு கட்சி வந்து வடநாட்டு கட்சிக்கு ஆதரவா இருந்தா இன்னொரு கட்சி காட்டி கொடுக்கறது, ஒரு காவேரி பிரச்சனையோட ஒன்னா இருந்து யாரும் வந்து போராடுறது இல்ல. ஒரு வந்து அதே போல வந்து ஒரு கேரளாவில் வரக்கூடிய அந்த ஆற்று அந்த நீர் பிரச்சனை இருக்குது இல்லையா, பாலாற்று பிரச்சனை, அது வந்து இந்த கேரளா முல்லை பெரியார் பிரச்சனை, அதுல கூட பாத்தீங்கன்னா வெவ்வேறு கருத்துக்கள். அதே போல வந்து இங்க வந்து ஆந்திராவில இருந்து நமக்கு உள்ள ஒரு பாலாற்று பிரச்சனை வரும்போது கூட ஒருத்தர் வந்து இது நாயன்னு சொன்னா ஒருத்தர் எதிர்த்து பேசுறது. இப்படி ஒற்றுமில்லாத தமிழர்கள்ட்ட இருக்கிறது காரணம் என்னன்னா இவனுக்கு முன் வரலாறு சரியா தெரியாததுனால்தான். அந்த முன் வரலாறு நம்மளுடைய உண்மை 3000 ஆண்டு வரலாறு ஒழுங்கா தெரிஞ்சா அந்த ஒற்றுமை வரும். சேர சோழ பாண்டியர்கள்லாம் வந்து 1000 ஆண்டுகள் மிக ஒற்றுமையா இருந்திருக்கிறார். வடநாட்டு அரசியல்வாதிகள் அசோகர் காலத்திலயோ அதுக்கு முன்னாடியோ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மீது படையெடுக்க மாட்டான், மீது எல்லா நாட்டு மீதும் படையெடுப்பான். ஏன்னா சேர சோழ பாண்டியர் அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. அசோகனுடைய கல்வெட்டு ஒண்ணு சொல்லுது, அதாவது பன்னெடுங்காலமாக, அதாவது காரவேலர் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு இருக்க சொல்லுது, பன்னெடுங்காலமாக அசைக்க முடியாத ஒற்றுமையான ஒரு டீம் எதுன்னா சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு சேர சோழ பாண்டியர்கள் மிக ஒற்றுமையாக பல ஆண்டுகள் இருந்து வடநாட்டு ஆட்கள் நம் பக்கம் திரும்பாத அளவுக்கு அவங்களை மிரட்டி வச்சிருந்துருக்கிறாங்க. ஏன் சேர செங்குட்டுவன் வந்து இமயமலையில போய் கொடி நாட்டிருக்காரு, இமயவர்மன் பேர் வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்சேன்னு வந்திருக்காங்க. ஏன் இங்க நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்துல வந்து வடநாட்டிலே போயிட்டு அவருடைய பெருமை நிலைநாட்டு வந்திருக்காங்க. கரிகால சோழன் வந்து இமயமலையெல்லாம் கடந்து சைனா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பெருமுள்ள தமிழர்கள் வந்து தன்னுடைய வரலாற்றை மறந்ததுனால இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண, நம்மே நாம வடநாட்டு இயக்கங்களுக்கு வடநாட்டு அரசியல்வாதியை காட்டி கொடுத்துட்டு இப்ப என்னாச்சுன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட வடநாட்டு அரசியல்வாதிகளுடைய கைப்பாவியாக மாறிவிடும். அவர் ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு மோத விட்டுட்டு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில தமிழர்கள் தன்னுடைய வரலாறு தெளிவாக அறியாத பட்சத்தில் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு அடிமைகளாக ஆக்கப்படுவோம் என்பதனாலதான் தன் வரலாறை தெரிந்து கொள்வதற்கு நாம் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையிலே தான் நாம் வந்து திருக்குறள் கூட்டமைப்பு சார்பாக ஆய்வரங்கத்தின் பெயர்ல திருவள்ளுவர் பாடுபட்ட சில அறிஞர்களை பத்தி பேசுகிற சூழல்லே என்ன பண்றேன்னா, நம்ம தமிழுக்காகவும் திருக்குறளுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பாடுபட்ட அறிஞர்களுடைய வரலாறுகளை சொல்லி ஓட ஓட வந்து தமிழுக்குரிய வரலாறு எப்படிப்பட்டது எவ்வளவு சிறப்பானது நினைவுபடுத்துவதற்காகவே நாம் இதை செய்யணும். அந்த வகையிலே ஒரு வரலாற்று ஒரு வரலாற்றை தன் குடும்ப ஒரு நல்ல ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு பாடுபட்ட ஒரு நல்ல வரலாற்றையுடைய ஐயா அவர்கள் வந்து நமக்கு சிறப்புரையாற்றுவது ஒரு பெரிய ஒரு பெருமை. அவர் வந்து நம்ம தன்னுடைய சிறப்பையை ஆற்றுவார். அவரிடம் நீங்கள் கலந்து உரையாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவருடைய சிறப்புரை முடிந்தவுடன் இருந்து அவரோட கலந்து உரையாடல் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் தங்களுடைய சிறப்புரையை கலாம். வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அரியவற்றுடெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தவறாக்கொடல் என்னும்
குறளெறிக்கு இணங்க தமிழ் சார்ந்தவர்களை, தமிழழைக்க பாடுபட்ட தமிழ் பெரியவர்களை திங்கெழுதோறும் நினைவு கூர்ந்து அவர்களை பற்றி சொற்பொழிவுகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் கலைச்சோழர் சேகர் அவர்களே, அவருக்கு இந்த பணியிலே ஒத்துழைத்து வருகின்ற தமிழ் அரசேந்திரன் அவர்களே, இளைய சேகர் என்று போற்றப்படுகின்ற கார்ல் மார்க்ஸ் அவர்களே, இங்கே பன்னீர்செல்வம் உட்பட அவருக்கு துணை வருகின்ற திருக்குறள் கூட்டமைப்பை சார்ந்தவர்களே, இந்த முத்தமிழ் காவலர் குறித்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பல்வேறு சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் காவலரை பற்றி ஒரு தமிழறிஞர் குறிப்பிடுகின்றார், திருக்குறளே விஸ்வநாதர் வலம் வரும் கோயில், திருவள்ளுவரே அவர் வழிபடும் கடவுள், திருவள்ளுவர் வகுத்துள்ள நெறியே அவர் கடைபிடிக்கும் நெறி, திருக்குறள் கருத்துக்களே அவர் உண்டும் சோறும் பருகும் நீரும், அக்கருத்துக்களை ஆற அமர தம் இயற்கை மதிநுட்பத்தாலும் நுண்மான் நுழைபுல அறிவாலும் கடைந்து அமிழ்தமாக்கி துய்த்து அமர வாழ்வு எய்துவிட்டார் முத்தமிழ்காவரனில் அது மிகையே ஆகாது. இந்த அமர வாழ்வு எய்துவிட்டார் என்ற தொடர் பொருந்தாத தொடர். ஏனென்றால் முத்தமிழ்காவலருடைய மணிவிழா வெளியீடாக 1958 ஆண்டு அவருடைய மணிவிழா வெளியீடாக திருக்குறள் கட்டுரைகள் என் நூலை தொகுத்து பார்நிலையம் செல்லப்பன் செட்டியார் அவர்கள் பதிப்பிக்கின்றார். மணிவிழா என்பதை பதிப்புரையிலே குறிப்பிடுகின்றார். முத்தமிழ்காவலர் கியாப்பை விஸ்வநாதம் அவர்களுக்கு 60 இன்று பிறக்கிறது. இந்த 60 தமிழருக்கும் தமிழுக்கும் தமிழ் நாட்டிற்கும் அவர்கள் செய்துள்ள பணிகள் மிக பல. இந்திய எதிர்ப்பு போரில் அவர்களின் பேராற்றலையும் பேச்சு உண்மையையும் கண்டு தமிழகம் முழுவதும் வியந்தது போற்றியது என்று பாரிலயம் செல்லப்பன் செட்டியார் அவர்கள் தம்முடைய பதிப்புரையில் குறிப்பிடுகின்றார். ஆக அவருடைய மணிவிழா காலத்திலே, அதற்கு பிறகோ அவர் 34 வாழ்ந்தார். அப்பொழுதே துரைரங்கனார் அவர்கள் தம்முடைய மதிப்புரையிலே அமர வாழ்வு எய்துவிட்டார் என்று சொல்லி சொல்லிவிட்டார். இது அறம் வைத்துப்படுவது போல இருக்கிறது, இருக்கவே வேண்டாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற அந்த குறளுக்கு இலக்கணமாக கியாப்பி அவர்கள் விளங்குகின்றார் என்பதைத்தான் இந்த தொடராலே அவர் குறிப்பிட விரும்பினார். அதற்கு காரணம், கியாப்பி அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த நெடிய உருவம், அந்த வாரிவிடப்பட்ட அந்த கிராப்பு தலை, சந்தன நிறம், தங்க ஃப்ரேம் போட்ட அந்த மூக்கு கண்ணாடி, அந்த கூர்மையான நாசி, அந்த மென்மையாக எப்போதுமே புன்னகை தவழ்கின்ற அந்த மென்மையான இதழ்கள், அவருடைய அந்த கலைநய மிக்க கண்கள், இவற்றையெல்லாம் பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு ஒரு எழுச்சி பிறக்கும். அந்த காலத்து தமிழ் ஆளுமைகள் புலமையால் மட்டும் நம் உள்ளம் கவர்னர்களாக இல்லை, அவர்கள் எல்லாம் தோற்ற பொலிவாலே, மிடுக்கான தோற்றத்தாலே, செம்மாந்த தோற்றத்தாலே அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே அண்ட நாள் ஆண்ட பாண்டியனோ சேரனோ என்று நாம் கருதுகின்ற வகையிலே அவர் எழுச்சியோடு திகழ்ந்தார்கள். அவர் உள்ளம் கரவற்ற உள்ளம், எந்த தவறான எண்ணமும் மற்ற உள்ளம், தன்முனைப்பற்ற உள்ளம், தனக்கென்று எதையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்று கருதாத உள்ளம். ஆகவே யாராக இருந்தாலும் அந்த காலத்து சான்றோர்கள் அப்படி எழுச்சியாக இருந்தார்கள். அந்த எழுச்சியிலேயே மிக எழுச்சி மிக்கவர் நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்கள். அவர்களை பற்றி குறிப்பிடுவார்கள், தமிழ்த்தாய்க்கு ஒரு ஆண் வடிவம் கற்பித்தால் அதுதான் கியாப்பே என்பார்கள். தமிழ்த்தாய்க்கு ஒரு ஆண் வடிவம் கற்பித்தால் அதுதான் முத்தமிழ் காவலர் கியாப்பே என்று சொல்லி இந்த வெள்ளை கலை கொடுத்து அது நெடிய அந்த மேலாடை அப்படியே தொங்கி விழும், கீழே அந்த பழைய மருவப்படி தார்பாய்ச்சி கட்டியிருப்பார். தார்பாய்ச்சி என்று சொல்வார்களே, அந்த தார்பாய்ச்சி கட்டியிருப்பார். அப்படி நிமிர்ந்த பார்வை, என்றைக்கும் குனியாத வணங்காத, சாப்பிடும் பொழுது கூட அது வணங்காத தலை,
அதனால அவரை நினைக்கும் பொழுதே கொஞ்சம் நேற்றெல்லாம் கொஞ்சம் உடல்நலக் குறைவு போல இருந்தது. அதனால அவர் நினைத்த மாத்திரத்திலேயே நோய் நொடியில பறந்து போய்விட்டார். அதான் தமிழ் சான்றோர்களை நினைக்கணும், அவர்களை எண்ணணும், அவர் நூல்களை படிக்க வேண்டும். அது நம்முடைய தளர்ச்சியை போக்கும். எழுச்சியோடு இன்னும் என்ன செய்யலாம், நம்மால் இன்னும் என்ன செய்ய முடியும் என்று எண்ண தோன்றும். அந்த வகையில் கியாபி அவர்கள் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் நாட்டுக்காக, அதாவது சில பேர் வந்து மொழிக்கு தொண்டாற்றுவதோடு நிறுத்திக் கொள்வார்கள், மொழி இலக்கியம் என்ற மாத்திரத்திலேயே அவர்கள் நிறைவடைந்து விடுவார்கள். இன்னும் சில பேர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த பொது வாழ்க்கையிலே அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியல் மூலமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு அப்புறம் அப்படி ஓய்வு கொண்டு விடுவார்கள். ஆனால் ஒரு சில பேர் தான் மொழி, இனம், நாடு என்று மூன்றையும் கருதுபவர்கள். அவ்வாறு மூன்றையும் கருதியவர்கள் என்று சொன்னால் வரலாற்றிலே தந்தை பெரியார், முத்தமிழ் காவலர் கியாப்பே, தோழர் ஜீவா, மூன்று பேரையும் நன்றியோடு குறிப்பிட வேண்டும். இந்த மூன்று பேரை இல்லாம தமிழ்நாட்டு வரலாறே கிடையாது. ஜீவா அவர்கள் கலந்து கொள்ளாத போராட்டமே கிடையாது. தமிழுக்கு என்றால் முத்தமிழ் காவலர் கியாப்பே கிளர்ந்து எழுந்து வழிவகுத்து நடத்தாத போராட்டம் கிடையவே கிடையாது. அதனால மும்மணிகள், பெரியார், ஜீவா, கியாப்பே என்ற மும்மணிகள் இந்த 20ஆம் நூற்றாண்டு தமிழில் வரலாற்றை செம்மாந்து நடத்தினார். யாருக்கும் அஞ்சாமல், எந்த ஆற்றலுக்கும் அஞ்சாமல் தமிழ் மொழிக்காக தம்முடைய வாழ்க்கையை வகுத்தவர் முத்தமிழ் காவலர் கியாப்பே அவர்கள். அவர்களை பற்றி சொல்ல தொடங்கிவிட்டால், ஏனென்றா மழலை பருவத்திலிருந்து கல்லூரி பேராசிரியர் வரைக்கும் அந்த பருவநிலை முழுக்க அவரோட பழகிய ஒன்றான். நான் பிறந்த ஞானு நெல்லையிலே வந்து இந்த குழந்தையை வாழ்த்துகிறேன்னு வாழ்த்தி விட்டு சென்றவர் கியாப்பே. விருதுநகரில் நான் முதல் வகுப்பு படிக்கும் பொழுது அங்கே தந்தையார் நடத்திய திருக்குறள் மாநாட்டுக்கு வந்து அங்கே கலந்து கொண்டு சிறப்பித்தவர் கியாப்பே. மதுரையிலே நான் பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்தந்த எல்லா காலகட்டத்திலும் ஆண்டுதோறும் வந்து, ஆண்டுதோறும் இரண்டு மூன்று முறையாவது இல்லத்திற்கு வருவார். வந்து இல்லத்துக்கும் வருவார், தியாகராசர் கல்லூரிக்கும் வருவார். அவரை அப்படி நிமிர்ந்து அவருடைய அந்த தோற்றத்தையும் பார்த்து அவருடைய பொழிவுகளை கேட்டு எளிய தமிழிலே கேட்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையோடு சுவைக்கின்ற வகையில், அதே நேரத்தில் உள்ளத்திலே சென்று தைக்கின்ற அறிவுரையாகவும் அந்த நகைச்சுவை அமைந்திருக்கும். அந்த மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் கியாப்பே. அவர் ஒருவர் தான். அந்த காலத்தை ரெண்டு பேர் பேசினா சிரிப்பு வரும், திருக்குறளார் பேசினா சிரிப்பு வரும். ஆனால் திருக்குறளார் சிரிக்க மட்டும்தான் செய்வார். ஆனால் முத்தமிழ் காவலர் கியாப்பே அவர்கள் கொஞ்சம் சிரிக்க வைத்து அவரை சிந்திக்க வைப்பார். கலைவாணரை போல, கலைவானுடைய அந்த அங்கதம் போல இவர் சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பதில் முத்தமிழ் காவலர் மிக திறம் வாய்ந்தவர். ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டு பாடுபவர்கள் வேறு, அந்த சொற்பொழிவு வேறு. ஆனால் இந்த தென்றல் போல வரும் முத்தமிழ் காவலர். நாமெல்லாம் தமிழர்கள் என்று எண்ணணும், ஆனால் தமிழர் திருநாளை கொண்டாடாட்டி வெக்கப்படணும் அப்படிம்பாரு. அது அதை கொஞ்சம் ஒரு நடைமுறை தமிழ் போல இருக்கும். சொல்லும் பொழுதே அடுத்தாப்புல ஒரு குட்டு குட்டுவார். அவருடைய அந்த பேச்சு ஒரு தனி பாணி, அது ஈடு இணை கிடையாது. அந்த முத்தமிழ் காவலர் அவர்களை பற்றி, அவர் நல்ல ஒரு புகையிலை வணிகராக இருந்தார். வணிகத்துல வாணிகமும் சுயாருக்கு வாணிகமும் வேணி பிறவும் தவறாக குழல் என்கின்ற அந்த ஒரு வள்ளுவருடைய அந்த நெறியின்படி நெறி நின்று வாணிகம் நடத்தியவர் என்று அதை பற்றி சொல்ல தொடங்கினால் அது ஒரு மூன்று மணி நேரம் அவருடைய வணிகத்திறனை பற்றி சொல்லலாம். எம்பிஏக்கெல்லாம் பாடமாக நடத்தலாம் அவருடைய வணிக ஆற்றலை. சேஷசாயி எலக்ட்ரிகல்ஸ் என்கிற மின் நிறுவனத்தில் முதன்மை பங்குதாரராக இருந்து திருச்சிக்கு மின்திறனை கொடுத்தவர். அதாவது பழமைக்கும் பழமை, புதுமைக்கும் புதுமை. அதான் அந்த காலத்து தமிழ் சான்றவர்கள்லாம் ரெண்டு திறன்லையும் இருப்பாங்க. மறைமுறைகள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியும் எழுதுவார், கோயிலாம்பாள் கடிதங்கள் புதினமும் எழுதுவார். அதாவது அவர்கள் பழமைக்கு பழமையும் புதுமைக்கு புதுமையும் போற்றி மக்களோடு கலந்து அவர் உள்ளத்தை கவர்ந்து தமிழின்பால் ஈர்ப்பதை தங்களுடைய நோக்கமாக கொண்டவர்கள் அற்றை தமிழ் சார்ந்தவர்கள். அந்த வகையில் மின்திறன் வழங்குகின்ற அந்த திறமையும் அவருக்கு இருந்தது.
புகையிலை ஒன்று இயேசுகின்ற அந்த ஆற்றல் அவர் இருந்தது. அதே நேரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்களே, நீதி கட்சியின் செயலாளராக இருந்து நீதி கட்சியை வழிநடத்தி தமிழர் நாடு முதலான பல பத்திரிகைகள் நடத்தி பத்திரிகை ஆசிரியராக இதழ் ஆசிரியராக திகழ்ந்து பெரியாருக்கும் அறிவுரை வழங்கி அண்ணாவுக்கும் அறிவுரை வழங்கி பொதுவாக அரசியல்வாதிகளே நாணயத்தை நேர்மையை ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஒரே தமிழனாக முதல்ல பெரியார் சொல்லிட்டாரு, அரசியல்ல நாணயத்துக்கும் யோகியத்தனத்துக்கும் இடமே கிடையாது என்றார். கட்சி அரசியலிருந்து தன்னை அப்படியே அப்புறப்படுத்தி கொண்டார். பெரியார் வந்து தமிழன் கெட்டு போவது கட்சி அரசியலாலும் திரைப்படத்தாலும், நம்ம சேகரம் எடுக்கிற திரைப்படம் மாதிரி இல்லை, அது நல்ல நல்வழிப்படுத்தும் அந்த அந்த திரைப்படத்தாலும் என்கின்ற வகையில் ஒரு குறிக்கோள் கொண்டவர் பெரியார். ஆனால் முத்தமிழ் காவல் அவர்கள் எந்த கட்சி அரசியல்வாதியாக இருந்தாலும் தலையிட்டு நெறிப்படுத்துவது ஒரு குடிமகன் என்ற முறையிலே தம்முடைய கடமை என்று கருதியவர். ஆனால் அதை பற்றி அந்த பொது வாழ்க்கை பற்றி நான் பேச தொடங்கினா அது ஒரு 3 மணி நேரம் ஆகும். இப்படி பலவற்றை பேச பேச ஒரு ஒரு நாள் முழுக்க அவரை பற்றி பேசி கொண்டிருக்கலாம். அதனாலதான் குதிரைக்கு கடிவாளம் போல முத்தமிழ் காவலர் நோக்கில் முப்பால் என்று ஒரு ஒரு வரையறை வகுத்துக்கொண்டேன். முத்தமிழ் காவலர் திருக்குறளை பற்றி எழுதிய அந்த நூல்களை அடிப்படையாக கொண்டு, ஏன்னா இன்னைக்கு அவருடைய பேச்சு முழுமையும் பதிவாகல, அவருடைய நூல்கள் நமக்கு இருக்கின்றன. அந்த திருக்குறளை பற்றிய அந்த நூல்களை அடிப்படையாக கொண்டு குறளை எவ்வாறு ஆய்ந்து நமக்கு வழங்கியுள்ளார் என்பதை சொல்லுவதை என்னுடைய நோக்கமாக கொண்டதுனால இது ஒரு சுருக்கமாக ஒரு மணி நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு பொழிவாக இருக்கு. இது கூட திருக்குறளும் முத்தமிழ் காவலும்னு தொடங்கினேன்னா நான் காதால கேட்ட அவ்வளவு பொழிவுகளையும் எனக்கு ஏற்பட்ட தாக்கங்களையும் சொல்ல ஆரம்பித்தா அது மணிக்கணக்க போய்கொண்டே இருக்கும். அதனால நூல்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒரு மணி நேரம் நம்முடைய அவருடைய தொண்டுள்ளத்தையும் ஆய்வு நோக்கத்தையும் பார்ப்பதற்கு நாம் முயல்வோம். அதாவது திருக்குறளை வந்து திருக்குறள் எளிமையா எழுதப்பட்ட நூல் தான், அதனால பல பேர் எளிமையாவே பேசிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் வள்ளுவர் எளிமையாக அரிய கருத்துக்கிட்டு சொல்லி இருக்கின்றார். அவருடைய நெறிப்படியே எப்படி எண்பொருளவாக செல சொல்லி இருக்கின்றார். ஆனா அந்த நுண்பொருளை காண்பது நம்முடைய அறிவுத்திறனை ஒட்டியது. அந்த நுண்பொருளை காண்கின்ற அந்த நுண்மான் நுழைபுலம் கியாப்பி அவர்களுக்கு இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். சொல்லுகின்றார், திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உண்டு, ஆனால் தலைப்புகள் 133 இல்லை சொல்றாரு. குறிப்பறிதலுக்கு 2 தலைப்புகள், குறிப்பறிதல் காமத்து போலயும் வருது. நட்புக்கு 6 தலைப்புகள், என்னவா நட்பு, நட்பாராய்தல், பழைமை, தீ நட்பு, கூடா நட்பு, சிற்றினம் சேராமை, 6 தலைப்பு நட்புக்கு. நட்பு வந்து அவ்வளோ தேவை, மனிதனுடைய வாழ்வில் நட்பு பெறுகின்ற இடவருக்கே அது மிக பெருமிடம். அதனால நட்புக்கு 6 தலைப்பு. அதற்கு பிறகு சொல்றாரு செயல்திறனுக்கு 12 தலைப்புக்கள். என்ன அருமையான ஆராய்ச்சி பாருங்க, செயல்திறனுக்கு 12 தலைப்புக்கள். முதல்ல ஆழ்மணி உடைமை, இடுக்க நழியாமை, ஊக்கமுடைமை, இதுதான் அடித்தளம் செயல்திறனுக்கு. அடித்தளம் ஆழ்மணி உடைமை, இடுக்க நழியாமை, ஊக்கமுடைமை. அதற்கு அடுத்த கட்டம் தெரிந்து செயல் வகை, தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல். அதற்கு அடுத்தது வலியறிந்து செய்தல், காலமறிந்து செய்தல், இடனறிந்து செய்தல். அதற்கு மேலே எல்லாவற்றுக்கும் மேலே வினை தூய்மை, வினைத்திற்பம், வினை செயல் வகை. பாருங்க 12 அதிகாரம் செயல்திறனுக்காக வள்ளுவர் வகுத்திருக்கிறார் என்றால் உலகத்தில் எந்த சிந்தனையாலும் அப்படி 12 கோணத்தில் பார்த்ததில்லை. பன்னிருகை வேலவனைங்கிறமே அந்த வேலவனுடைய 12 கை மாதிரி செயல்திறனுக்கு 12 கை, 12 தலைப்பு. இது அவருடைய பகுப்பாய்வு கண்ணோட்டத்தை காட்டுது. அதோட நிக்கலை பாருங்க, சொல்றாரு செய் என்ற சொற்களும் அதை தழுவிய சொற்களும் 53 சொற்கள் இருக்கான் திருக்குறள். அதை வந்து 215 குறள்களில் அவர் பதித்திருக்கின்றாரா, அதை ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப பெரிய பட்டியலே கொடுக்குறார். செய்கலாதார், செய்க, செய்தது, செய்தல், செய்தலின், செய்தார், செய்தார்கள், பெரிய பட்டியல், செய்தார்க்கு, செய்து, செய்வ, செய்யற்க, செய்யா, செய்யாக்கால், செய்யாமல், செய்யாமையால், செய்யான், செய்யும், செய்வார், செய்வாரின், செய்வார்க்கு, செய்வான், செய்வானேல்,
என்று அந்த சொற்களை எல்லாம் கொடுத்து எந்தெந்த குறளை வருது எந்தெந்த இடத்துல வருது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யறார். 53 சொற்கள், 215 பாருங்க, ஒரு பிஹெச்டின்னு சொல்றமே அந்த முனைவர் ஆய்வு போல செஞ்சிருக்காருங்க. அவர் சொல்றாரு, திருவள்ளுவர் கருத்துக்களுக்கு ஒரு முறை, ஒரு தனிமுறை, அதாவது ஒன்று அப்படியே உயர்த்தி கொண்டே செல்வாராம். அப்படி உயர்த்தி கொண்டே செல்வதற்காகனா அதை அழித்து காட்டுவது. கம்பரமடத்தை சொல்லுவாங்க, ராவணன் வீரத்தை ரொம்ப கம்பர் புகழ்வார். எதுக்காக புகழ்றாரு? அப்பேற்பட்ட ராவணனுடைய வீரத்தை ராமன் வீரம் வென்றது என்று காட்டுவதற்காக. அதுபோல கியாபே சொல்ற பாருங்க, ஊழின் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படிங்கிறாரு 380வது குறள்ல. இதுக்காக 620வது குறள்ல, அப்பேற்பட்ட ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். இப்ப என்ன தெரிஞ்சிருது? வள்ளுவர் ஊழ்வினைய வலியுறுத்தவில்லை. ஊழ்வினை இருக்கும், ஆனா ஊழ்வினைய ஆழ்வினை வெல்லும் என்று வள்ளுவர் நமக்கு வாழும் வழிகாட்டி இருக்கின்றார் என்பது மிக தெளிவா தெரியுது. பொருளை பற்றி வள்ளுவர் பொருளை வலியுறுத்தாத இடமே கிடையாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளில்லை பொருள். அறம் ஏனும் இன்பம் உயிரும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்றெல்லாம் சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இது கியாபியோட நடையிலே சொல்ல போனா, பொருட்செல்வம் அயோக்கியர் பொய்யர் சூதர் கொலையர் மூடர் ஆகியோரிடத்தும் இருக்கும், அருட்செல்வம் ஒரு காலும் அவரிடத்தில் போய் சேராது, அவர்களை திரும்பியும் பார்க்காது என்ற இக்குறள் பொருட்செல்வத்தின் உயர்வை அழித்து காட்டுவதை நன்கு அறியலாம். ஆக பொருட்செல்வத்தை அவ்வளவு சிறப்பா சொன்னதுக்கு காரணம், அதை பழித்து சொல்றதுக்காக தான், அதை பெய்தாக நினைக்காத என்று மனிதனுக்கு அறிவுறுத்துவதற்காகத்தான் செய்திருக்கின்றாராம். அதுபோல சொல்லினருமே மிக சிறப்பாக சொல்லியிருக்கார். சொலல் வல்லன் சோர்வில் அணைஞ்சான் அவனை இகழ் வல்லல் யாருக்கும் அறிதுங்கிறாரு. நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளதும் அன்று என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஆனா எதுக்காக சொல்றாரு? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று வலியுறுத்துவதற்காக. மலையளவு பேசுவதை விட கடுகளவு செய்வது நல்லது என்று சொல்வதற்காகத்தான் சொல்லினுடைய அருமையை சொல்லியிருக்கின்றார் அப்படிங்கிறார். இதுல சில சில கருத்துக்கள், அதாவது சில முன்மொழிவுகள் அல்லது சில பரிந்துரைகள் 2-3 இடங்களில் சொல்றார். இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, குறள் இது மாதிரி இருக்குமோ என்று கருதுறார். உதாரணமா, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். நாம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்பவர்கள் பெரியவர்கள். சரி, செயற்கரிய செய்வார். திரும்ப எதுக்காக செயற்கரிய செய்யலாதான்னு வரணும்? அவர் சொல்றாரு, செயற்கு உரிய செய்களாதான் இருந்தா நல்லா இருக்குமோ. செயற்கு உரிய செயற்குரியவற்றை கூட செய்யாதவர்கள் தீயவர்கள் எடுக்கிறோம்னா நன்றாக இருக்குமோ என்பதை போல அதை வந்து வலியுறுத்தல. குறள் இப்படி மாத்துங்கள்ல, அவர் சொல்லல இது மாதிரி இருந்தா நன்றாக இருக்குமோ என்று ஒரு முன்மொழியை குடிக்க இடத்துல கூட இன்னொன்று பாருங்க. பெரியர் சிறியர்ங்கிற அந்த வேறுபாடு வள்ளுவர் எதை கொண்டு செய்கின்றார்? செயற்கரிய செய்வதையும் செய்ய இயலாதவற்றையும் ஒத்துநோக்கி சொல்கின்றார். ஆனா அவ்வையார் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று சொல்லிவிட்டார். தர்மத்தை அடிப்படையாக கொண்டு பெரியவர்கள் சிறியவர் என்று வள்ளுவர் அவ்வையார் கூறுகின்றார் என்று இந்த ஒரு மாறுபாடு உரட்சியை காட்டுறார். இது இந்த திருக்குறளில் செயல்திறனுக்கு அந்த நூல் வந்து அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு ஆய்வு நூலா இருக்கு. சொல்றாரு, யாருமே சிந்திக்காத மாதிரி சிந்திக்கிறார். வள்ளுவர் 8 யானையை கட்டி போட்டாராம். 8 யானையை கட்டி அந்த 8 யானை மூலம் 8 கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கார். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி 8 கமாண்ட்மெண்ட்ஸ், 8 கட்டளைகள். என்ன சொல்றாரு? ஒரு யானையை கட்டி போட்டு சொல்றாரா, அந்த யானை என்ன எப்பேற்பட்டதான்? காணமுயலை அம்பினில் யானை பழித்த வேலியந்தல் இனிது,
வேட்டைக்கு செல்கின்றார், இருவரும் வேட்டைக்கு செல்கின்றார்கள். ஒரு முயலை எய்து அதை கொன்று அந்த தோளில் போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். இன்னொருவன் வெறுமனே கையில ஒன்றுமே இல்ல, வேல் எடுத்து கொண்டு சென்றவன் அந்த வேலும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறார். வள்ளுவர் வேலும் இல்லாமல் வெறுங்கையோடு ஒருவனை பாராட்டுகிறார். என்ன இது? அவன் முயலை பிடித்து வந்திருக்கிறான், அவனை பாராட்டாமல் வெறுங்கையை சிறுவனை பாராட்டுகின்றாரே என்று வியந்தால் சொல்கின்றாரா? சிறிய செயலை செய்வோனை காட்டிலும் பெரிய செயலை செய்ய வேண்டும் என்று கருதுகின்றானே, அந்த கருத்தே பாராட்டத்தக்கது என்று ஒரு யானையின் மூலம் அந்த கருத்தை சொல்றாராம். அதுக்கடுத்து இன்னொரு யானையை காட்டுறாரு. காலாட்களில் அறியடும் கண்ணஞ்சா வேலாய் முகத்த களியரு. அதாவது போர்க்களத்துல எத்துணை வேல்களை எத்துணை வீரர்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு போரிடுகின்ற யானை சேற்று நிலத்துல கால எடுக்க மாட்டாமல் ஒரு குறு நரியினால அவமானப்படுகின்றது. அந்த நரியினால வேதனைப்படுகின்றது. அதனால இடநறிந்து செய்ய வேண்டும் என்பதை வள்ளுவருடைய இரண்டாவது யானை நமக்கு அறிவுறுத்துகின்றதுங்கிறார். மூணாவது ஒரு யானையை காமிக்கிறார். கைவேல் களிற்றோடு போக்கி வருவோன் மெய்வேல் பெரியா நகம் என்ற குரல் மூலமாக ஒருத்தனுடைய கையில் இருந்த அந்த வேலையும் அந்த போர் யானையின் மேலே எரிந்து விட்டு விருங்கையா இருக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியல அவனுக்கு. அவனுடைய உடம்புல நான்கைந்து வேல்கள் தைத்து அப்படியே குத்தி நிற்கின்றன. அந்த ஒரு வேலை எடுத்துக்கொண்டு ஆஹா வேல் கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்து அந்த வேலை அந்த யானையின் மேல் எய்கின்றான் சொல்லலாம். பரிமேரன் அப்படி சொல்லலையா? அவர் என்ன சொல்றாரு? கைவேலே ஒரு களிற்று மேலே எரிந்து விட்டா அந்த களிர் ஓடி விட்டது, கைவேலம் போய்விட்டது, இன்னொரு களிர் ஓடி வருகின்றது. அந்த ஓடி வருகின்ற களிரை தாக்குவதற்கு தன்னுடைய உடலிலே தைத்த ஒரு வேல் ஆஹா பயன்பட்டது என்று கருதி அதை எரிகின்றான் என்கின்ற வேலை பரிமுறைகள் சொல்றாரு. பரிமுறைகள் சொல்றது நாடகமானியா இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாரு கியாப்பே. அவர் இன்னொரு யானையை காட்டுறாரு. பரியது கூர்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குரின். ஒரு புலிய போல 10-15 மடங்கு பெரிதா இருக்கு யானை. ஏன் 20 மடங்கு பெரிதா இருக்குன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு மடங்கு பருத்த உருவம் பரியது. அவருடைய தந்தை வந்து ரொம்ப கூர்மையா இருக்கு, குத்தி கிழிக்கும். எதிரி நாட்டு அரண்மனை கதவுகளை எல்லாம் அப்படி சாய்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அந்த தந்தங்களும் அந்த யானைக்கு இருக்கு. ஆனாலும் என்ன செய்யுமா? உருவத்தில் சிறியதாகிய புலி தாக்கினால் அஞ்சும். ஏனென்றால் புலி வடப்பக்கம் வலப்பக்கமோ இடப்பக்கமோ வலப்பக்கம் இடப்பக்கம் யானையினுடைய மேல் சாய்ந்து பாய்ந்து விழுந்து விழுந்து தன்னுடைய கூரிய நகத்தாலே தாக்கி தாக்கி யானையை துன்புறுத்தும். அதனால புலிக்கு இருக்கின்ற ஊக்கமும் சுறுசுறுப்பும் யானைக்கு இல்லாததனால் அது துன்புறுவதாக வள்ளுவர் கூறுகின்றார். நாலாவது யானை. அஞ்சாவது ஒரு யானையை சொல்றார். என்னன்னா, வினையால் வினையாக்கி கோடல் நடைகுள் யானையால் யானையா தற்று. அதாவது ஒரு நல்ல தொழிலிலே வல்லமை பெற்ற, நாம் ஈடுபடுகின்ற செயலிலே திறன் வாய்ந்த ஒருவரை துணை கொண்டால் நாம் ஈடுபடுகின்ற செயலில் நாம் வெற்றியடைய முடியும். அது எப்படி என்றால், ஒரு யானை நேரடியாக நம்மை தாக்க வரும் பொழுது இந்த யானையை பிடிப்பதற்கு அட மதுநீர் ஒழுகின்ற இன்னொரு யானையை நாம் கைவசமாக வைத்து கொண்டு அந்த யானையை கொண்டு நம்மை தாக்க வருகின்ற யானையை பிடித்து கொள்ளலாம். வினையால் வினையாக்கி கோடல் நடைகுள் யானையால் யானையை தற்று என்று ஐந்தாவது யானைகள் சொல்கின்றார். ஆறாவது ஒரு யானை வருது. அவர் என்ன சொல்றார்னா, நிறைய கொள்முதல் செய்த ஒருவன், நிறைய பொருள் விளம்பி எட்டிய ஒருவன் வணிகத்தில் ஈடுபட்டால் வெற்றி அடைவான். அதுபோல எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் நிறைய பொருளையோ அல்லது நிறைய மூலதனத்தையோ நிறைய திறமையையோ வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டு ஈடுபட்டால் எப்படி இருக்குமா தொழில் செய்யறது? குன்றேறி ஆணைப்போர் கண்டற்றால் யானை, ரெண்டு யானை சண்டை போடும் பொழுது ரொம்ப மிக பத்திரமாக பாதுகாப்பாக உயர்ந்த மலை மேலே ஏறி நின்று அந்த சண்டையை பார்த்து மகிழ்வதைப் போல தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வார் வினை. நிறைய தொழில் மூலதனமோ நிறைய பொருளோ, அது இந்த காலத்தில் ஸ்கில்ஸ் என்கின்றார்களே திறன்கள், நிறைய திறன்களையோ வளர்த்து கொண்டு தொழில் ஈடுபட்டால் அது அவள் எளிமையாக இருக்கும்ங்கிறார். அதுக்கடுத்தது காமத்து பாலையும் பிடிச்சிடுறார். அதில் ஒரு யானை.
கடாக்களின் மேல் கற்படாம் மாதர் படாம் முலைமேல் துகில். அதாவது அந்த பெண்ணினுடைய மார்பகத்துல ஒரு துகில், நல்ல அழகான புது வெளிப்பாடு மிகுந்த அந்த துகிலை போட்டு அப்படி மூடி இருப்பார்கள். அது எப்படி இருக்கா, அந்த ஒரு யானையுடைய முகத்தையும் அதன் தலையிலே உள்ள இரண்டு குமிழ்களையும் அந்த யானை மேல போர்த்து இருக்கின்ற முகபடாம் என்பதையும் அது நினைவுபடுத்துகின்றதாம். அதனால இந்த யானையோட முகபடாத்தை பார்த்து அந்த பூவேலை பாட்டிலே மயங்குவன் தன்னுடைய வேலையை விட்டுருவான். அதே போல இங்க மாதர் படாமலை மேல் துயில் அதை பார்த்து மயங்குவோன் தன்னுடைய கடமையை மறந்து விடுவான். அதனால எதை செய்தாலும் விடையில் மயக்கத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்று வள்ளுவர் இந்த குறளின் மூலமாக அறிவுறுத்துகின்றார் என்று ஒரு புது பொருளை சொல்லுகின்றார். இந்த காமத்தை போல சுவைக்காக நான் படித்துக் கொண்டிருந்தோம், ஆனா இத ஒரு புது பொருள கியாபி அவர்கள் கூறுகின்றார். அதுக்கடுத்ததா இன்னொரு யானை. இந்த யானை எப்படின்னா இந்த உடம்பெல்லாம் அதுக்கு வந்து அம்புகள் பாய்ந்து குருதி அப்படியே அறிகு மாதிரி கொட்டி கொண்டு, அத்தனை அம்புகள் பாய்ந்தாலும் குருதி கொட்டினாலும் அந்த அம்பினால் ஏற்பட்ட புண் வலித்தாலும் அதை சற்றும் கருதாமல் பீடுரடை போட்டு போர் புரிகின்றதே அந்த யானை. அந்த யானை எதற்கு காட்டுகின்றார், புதையம்பில் பட்டுப்பாடு ஊன்றும் களிர். அந்த யானை எதற்கா, சிதைவிடத்து உள்கார் உறவோர் வலிமை மிக்க சான்றோர் வலிமை மிக்க பெரியோர் சமுதாயத்துல நிறைய புண்படலாம் அம்புகை தாக்குவதை போலத்தான். ஐயா அவர் குறிப்பிட்டாரே, இலக்குனர் ஒரு தடவை 151 சிஆர்பிசி குற்றத்தடுப்பு சட்டத்தை கைது பண்ணாங்க. இன்னொரு முறை அந்த காலத்து பொடா சட்டமாகிய டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அதன்படி கைது செஞ்சாங்க. அப்புறம் பணியை விட்டு நீக்கினாங்க. எவ்வளவு துன்பங்கள் துன்பங்கள்ங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில தான் இல்லை. பெரியவர் சொன்னாரு, அண்ணா வந்தாரு வேலை கொடுத்தாரு. அண்ணா வேலை கொடுக்க அண்ணா ஆணை கொடுத்தாலும் வேலை கொடுக்கறவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. 5 காலத்துல அவரை வந்து பணி நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று அண்ணா சொன்னாலும் 1 காலம் மட்டுமே அந்த பணியை வழங்கினார். 67 68 முடிஞ்சிருது, அவ்வளவுதான். யாராவது செய்யறப்ப கிள்ளி வழங்குவாங்களா, யாராவது கிள்ளி வழங்கினாங்க இலக்குனர். 1 தான் சரி நீ போ வேலையை பார்த்துப்போ என்பதை போல அதுபடி கருதல, பெரிதா கருதல. அவரு ஆந்திராவுக்கு போயிட்டார், உஸ்மானியா பிரதமர் போய் அங்க போய் பணியாற்ற நீ கொடுக்காட்டி அங்க போற. எல்லாரும் பார்த்தாங்க திமுக ஆட்சிக்கு ஒரு அரணாக உரமாக திமுக அரியணை ஏறுவதற்கு இவ்வளவு பாடுபட்டார் இலக்குனர். மாணாக்கர்களை தமிழ் ஆசிரியர்களை தலைமை தாங்கி நெறிப்படுத்தி ஒரு தமிழ் பரவராக தமிழ் வீரராக காட்சியளித்தாரு. அவர் திமுக ஆட்சி காலத்துல அங்க காங்கிரஸ் ஆளுகின்ற ஆந்திர மாநிலத்துக்கு போகணுமா என்று சூடு சுரணம் உள்ளவங்க வருத்தப்பட்டாங்க. ஆனா அவர் அதை பத்தி வருத்தப்படல. ஏன், சிதைவிடத்து உள்கார் உறவோர். அவர் எதிர்பார்த்ததெல்லாம் தமிழ் ஆட்சி மொழி ஆகணும், தமிழ் பயிற்சி மொழி ஆகணும், கல்வி மொழி என்கின்ற அந்த அந்த இடம் தமிழுக்கு உரியது, வழக்காடு மன்றத்தில் இருக்க மொழி தமிழாகத்தான் இருக்கணும். இதுதான் அவர் வைத்த வேண்டுகோளை தவிர எனக்கு வேலை கொடுன்னு அவர் எங்கேயுமே கேட்கல. அவர்களா கொடுத்தாங்க, கொடுத்து அவங்களே தட்டி பறிச்சாங்க. அதை பத்தி சற்றம் கருதல. அதை யாரும் போய் கேட்பதற்கும் அவர் விடலை. இதெல்லாம் கேட்காதீங்க, நமக்கு தேவை தமிழுக்கு உரிய மதிப்பு, தமிழுக்கு உரிய சிறப்பு, தமிழுக்கு உரிய இடம், அதைத்தான் கேட்க வேண்டுமே தவிர வேற எதையும் கேட்கக்கூடாது. ஆட்சியாளர்கள்ட்ட எனக்கா இந்த வேண்டுகோளை விடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார். அதனால கடைசி வரைக்கும் இருந்து பார்த்து கடைசியில மனம் நொந்துதான் இருந்தார். தமிழுக்கு உரிய வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று தான் மனம் வந்தாரே தவிர தனக்கு பதவி கிடைக்கலையே தனக்கு உருவாய் கிடைக்கலையேன்னு எஞ்ஞான்றோம். எஞ்ஞான்ற ஒரு கால குடும்பத்தை பத்தி நினைத்ததே இல்லை. அதுதான் எனக்கு இந்த குரலை பார்க்கறப்ப அவரோட நினைவு தான் வருது. சிதைவிடத்து உள்கார் உறவோர், புதையம்பில் பட்டுப்பாடு ஊன்றும் கழிவு. அந்த யானை பீடு நடை போடுதே, அது போல எத்தனை துன்பம் வந்தாலும் எடுத்துக்கொண்ட குறிக்கோள்ல எந்த தடையும் எல்லாம் நடக்கின்ற அதுதான் சான்றோர்களுக்கு அழகுங்கிறத சொல்றாரு. 8 யானைகளையும் சொல்லி சொல்றாரு. 8 யானைகளை சொல்லி வள்ளுவர் நமக்கு 8 கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றான்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, எவ்வளவோ பேர் திருக்குறள் குறை இருக்காங்க. யாராவது உங்களுக்கு 8 யானையை பத்தி சொல்லியிருக்காங்களா, நீங்க கேட்டிருக்கீங்களா அப்போ 8 யானையை பத்தி? கியாபியோட அந்த ஆய்வு திறனை பாருங்க, அவட அணுகுமுறையை பாருங்க. குரல்ல ஒரு 8 யானையை பிடிச்சு அந்த 8 யானை மூலம் 8 கருத்து சொல்றாரு. குரல்ல உள்ளதான் சொல்றாரு, இல்லாத சொல்லி குரலுக்கு பெருமை தேடல தேவையில்லை. குரலுக்கு இல்லாத பெருமை தேவையே இல்லை.
குரல்ல எட்டு யானைகளை சொல்லி அந்த எட்டு யானைகள் வாழ்க்கைக்கு அடித்தளமாக விளங்க வேண்டிய எட்டு குறிக்கோள்களை, எட்டு இலக்குகளை, எட்டு வாழ்வியல் கோட்பாடுகளை அழுத்த நிறுத்தமாக சொல்கின்றார் கியாப்பு என்னும் பொழுது அவர் எவ்வளவு பெரிய ஆய்வு அறிஞர் பாருங்க. போராளியா தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு, வணிகரா கண்ணுக்கு தெரிகிறாரு, பேச்சாளியா கண்ணுக்கு தெரிகிறாரு, பத்திரிகையாளரா கண்ணுக்கு தெரிகிறாரு, அரசியல்வாதியா கண்ணுக்கு தெரிகிறாரே தவிர ஆய்வாளர்னு யாருமே அவரை பார்த்ததே இல்லை. அவர் நூல்களை படித்தால்தான் அந்த ஆய்வாளர்ங்கிறது தெரியும். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பாங்க. தமிழ்ல எப்படி சொல்லலாம், அதை செய்வனவும் தவிர்வனவும், எது எதை செய்யணுமோ அது, எது எதை தவிர்க்கணுமோ அது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்வனவும் தவிர்வனவும், கொள்வனவும் தள்ளுவனவும். அதே மாதிரி சொல்றாரு செய்யத்தக்கவைன்னு வள்ளுவர் சொல்றாரு சிலத. என்ன செய்யத்தக்கவையா, துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. நமக்கு துன்பம் ஏற்பட்டா கூட அந்த வினையை செய்வதற்கு அந்த துன்பத்தை கருதாமல் நாம் இந்த செயலை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்முடைய நாட்டுக்கு அது இன்பம் பயக்கும். காவலர்கள் குண்டாந்தடியாலே அடி அடி என்று அடித்த பிறகு கூட தன்னுடைய கையில இருக்கின்ற அந்த மூவண்ண கொடியை கொஞ்சம் கூட இறக்க மறுத்தானே, அந்த கொடியை நெகிழ நெகிழ்ந்து விட மறுத்தானே திருப்பூர் குமரன், அது அவனுக்கு துன்பம் தந்தது தான். ஆனா அந்த துன்பத்தை தந்தாலும் அந்த தாய் திருநாடு விடுதலை அடைந்த பிறகு அந்த தாயின் மணிக்கொடி பட்டொளி வீசி பறக்கும் பொழுது நம்முடைய கண் முன்னாலே இந்த கொடியை ஏந்தியதனால் தானே திருப்பூர் குமரன் மண்டை உடைந்து இறந்தான் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது அல்லவா. ஆக அவனுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் நாட்டுக்கு இன்பம் வழங்கினான் திருப்பூர் குமரன். அதுபோல துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் விடையே. அதே மாதிரி செயற்பாலதோறும் அரணே, ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி என்கின்றார். அதாவது எந்த காரணத்தை முன்னிட்டோம் அறச்செயல்களை தவறாது செய்ய வேண்டும், பழி செயல்களை அறவே நீக்க வேண்டும். இதுக்கு வந்து இந்த ஆபத் தர்மம்னு சொல்லுவாங்க, மனு தர்மத்துல ஆபத் தர்மம்னு ஒரு, அதாவது ஆபத் தர்மம் தமிழ்ல பழமொழியா சொல்லிட்டாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை, ஒரு ஆபத்து ஏற்பட்டா பாவம் பண்ணியும் பார்க்க வேண்டாம், எது வேணாலும் செய்யலாம். திரைப்படத்தை கூட சொல்லிட்டான், ஒரு ரெண்டு தப்பு தவிர்க்க முடியும்னா ஒரு தப்பு செஞ்சா பரவாயில்ல. இப்படி ஒரு திரைப்படம், தப்பை தடுப்பதற்கு தப்பு செஞ்சா அந்த தப்பினால எந்த தப்பும் இல்லை என்பதை போலெல்லாம் மயங்கபுரில் உரையாடலாம் வகுக்கின்றாங்க. அது தவறு என்று கண்டிக்கின்றார் வள்ளுவர். செயற்பாலதோறும் அரணை அறத்தைத்தான் செய்யணும், பழிச்செயல்களை எஞ்ஞானும் செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று செய்ய வேண்டியது, அன்றறிவாமென்னாது அறஞ்செய்க மற்றது பொன்னுங்கால் பொன்றா துணை. இந்த அறச்செயலை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து செய்து கொள்ளலாம், இந்த அறச்செயலை நம்ம வேலைக்கு வந்த பிறகு செய்து கொள்ளலாம், இந்த அறச்செயலை நம்ம செல்வரான பிறகு செய்து கொள்ளலாம், இந்த அறச்செயலை ஒரு 50 ஆண்டுக்கு பிறகு செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் தள்ளிவிடாமல், அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் கருதாமல் உடனடியாக செய்ய வேண்டும். அவ்வாறு அறச்செயலை செய்தால்தான் அது அழியாத துணையாக இருக்கும் என்று வள்ளுவர் அதுல செய்கிறாரு. அவர் இன்னொன்று செய்க, செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல். பொருள், பொருள்னா பணம் மட்டும் கிடையாது, பொருள்னா உற்பத்தி, பொருள்னா மூலதனம், ஆங்கிலம் வெல்த்ங்கிறான் கேபிட்டல்ங்கிறான், எல்லாமே பொருள். அந்த பொருளை செய்யணும், அப்படி செய்யறதுனால என்ன ஆகுமோ செருணர் செருக்கு இருக்கும். யூதர்கள் வந்து இன்னைக்கு உலகத்துல தலைநிமிர்ந்து நிற்கின்றால் என்ன அர்த்தம், யூதர்கள் தான் 84 நோபல் விருது வாங்கியிருக்காங்க. ஆங்கிலேயர் வாங்கல, அமெரிக்கர்கள் வாங்கல, பிரெஞ்சுக்காரங்க வாங்கல, ஜப்பானியர்கள் வாங்கல, யாரும் வாங்கல. ஒரு இனம் 84 நோபல் விருது வாங்கியிருக்குன்னா அது யாருன்னா யூதர்கள் தான், யூதர்கள் தான், இஸ்ரேல இருக்க யூதர்கள் தான். ஆக அந்த மாதிரி செஞ்சதுனால என்னாச்சு, செருணர் செருக்கருக்கும் எஃகு, யூதர்கள் எல்லா நாடுகள்லையும் தலைமை பண்பு தலைமை பதவியில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் தலைமை பதவியில் தான் இருப்பாங்க, கிசிஞ்சர்லாம் ஒரு யூதர் தான், அமெரிக்காவில் இருந்தாலும் தலைமை பதவி, ஐரோப்பாவில் இருந்தாலும் தலைமை பதவி, எங்கேயுமே அவருடைய தலைமை பதவியில் இருக்க காரணம் அவர் இவ்வாறு செய்ததுனால தான். அடுத்து சொல்றாரு எண்ணி துணிக கர்மம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதை செய்வதற்கு முன்னதாக நன்றாக திட்டமிட்டு ஆராய்ந்து செய்ய வேண்டும், அவர் ஆராயாமல் செய்தால் அது இழுக்காகிவிடும்
என்பதையும் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. ஆக யாருக்கு செய்கின்றோமோ அவருடைய பண்பு அவருடைய குடல்ல அறிந்து கொள்ளாமல் நாம் செய்தால் அதுலேயும் தவறு ஏற்படும் என்பதை குறிப்பிடுகின்றாரு. முடிவும் இடையூறும் முற்றியாக எய்தும் படுபயரும் பார்த்த செயல் என்ற குரலையும் சொல்லி இந்த ஏழு குரல்களால என்ன என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் என்பதை சொல்லிவிட்டு என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஈன்றாள் பசிகான்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிறகு இன்னுயிர் நீக்கும் வினை, இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று. இடுக்கட்படினும் வழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர், ஆக்கம் கருதி முதலிழக்கம் செய்வினை ஊக்கார் அறிவுடையார், ஆகாறு அளவிட்டுதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ஏழு செய்யக்கூடாது ஏழு சொல்றார் வள்ளுவர். வந்து செய்ய வேண்டிய ஏழு சொல்லியிருக்காரு, செய்யக்கூடாத ஏழு சொல்லியிருக்கார். இந்த ஆகாறு அளவிட்டுதாயினும் கேடில்லை புகார் அகலாக்கடை இருக்க பட்ஜெட்டிங் பப்ளிக் ஃபைனான்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படிலாம் ஆங்கில சொல்லால மறுட்டுகின்றாரு. அந்த அரசு பொருளாதார திட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஆகாறு அளவிட்டுதாயினும் கேடிலே புகாரகலா கடை என்பது. இதெல்லாம் யாரும் வந்து இப்போ பின்பற்ற மாதிரி தெரியல. அதனால இப்படி இது பாருங்க, ஒரு திருக்குறள் செயல் திறன்கிறதா புத்தகத்தோட பேரு. உள்ள நுழைந்தா எவ்வளோ ஆழம், எவ்வளோ நுண்மை, எவ்வளோ சிறப்பு, எவ்வளோ வகைப்பாடு, இதை பற்றி ஒரு தனியாக வகுப்பே எடுக்கலாமோ இருக்கு. இதை காட்டுது கியாப்பி அவர்களுடைய ஆய்வு திறன். அது மாதிரி திருக்குறள் கட்டுரைகள்னு சொல்லி ரெண்டு தொகுப்பு இருக்காரு. திருக்குறள் கட்டுரைகள் வந்து மிகச்சிறப்பாக பாராட்டப்பட்ட கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து போட்டிருக்காரு. பாருங்கள் தான் அதையே வெளியிட்டிருக்காங்க திருக்குறள் கட்டுரையை. ஒரு இதை வந்து நம்ம துரைரனார் வந்து ஒரு தொகுப்புக்கு வந்து அவர் முன்னர் வழங்கியிருக்காரு. நாவலர் சோமசுர பாரதியாரும் ஒரு முன்னர் வழங்கியிருக்காரு. திருக்குறள் புதைபொருள்னு ரெண்டு பாகம், திருக்குறள் இருக்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் ஆழமாக சென்று அந்த நுண்மான் நுழைவலத்தோட பாருங்க. இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னா, முதற்பாகத்தில் இதுவரை ஏறத்தாழ 30,000 பிரதிகள் விற்பனையாகியுள்ளன போட்டிருக்காங்க. எப்ப 74 வெளியிட்டது, 30,000 பிரதி அந்த காலத்துல விற்பனையாயிருக்கு. கியாப்போட புத்தகம் திருக்குறளை பற்றி அப்ப நூலாசிரியருங்கிற முறையில் அவருடைய சிறப்பு தெரியுது பாருங்க. ஜஸ்டிஸ் மகராஜன் வந்து அவருக்கு ஒரு அந்த அணிந்தரை கொடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, கியாப்பே விஸ்வநாதம் அவர்களுடைய பேச்சின் கவர்ச்சிக்கு காரணமாக இருப்பது அவருடைய உருவப்பொலிவு மாத்திரமல்ல, உள்ள தெளிவும் ஆர்வத்தோடு பொங்கி வரும் கம்பீர தமிழும் அவருடைய பேச்சுக்கு கவர்ச்சியை ஊட்டுகின்றன என்று நீதிபதி மகராஜன். இதுல இவருடைய அந்த திருக்குறள் ஆய்வு திறன் எல்லாம் மிகச்சிறப்பா சொல்றத ஏசி செட்டியார் நாங்க அழைப்போம். அதாவது ஆ சிதம்பரநாத செட்டியார் எங்க ஆசிரியர், அண்ணாமலை பள்ளியிலிருந்து எங்கள் கல்லூரி தாராசு கல்லூரிக்கு முதல்வராக வந்தவர். அவர் வந்து மிகச்சிறப்பாக அதற்கு ஒரு முன்னுரை கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, கியாப்பே விஸ்வநாதம் அவர்கள் திருக்குறளை எழுத்தண்ணி படித்தவர், அது நுண்பொருள்களை ஆய்ந்து பிறருக்கு எடுத்து வழங்கும் நாணலம் படைத்தவர், என்பொருளவாக செலச் சொல்லி தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு எனும் திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் அறிவு நிரம்பியவர்னு சொல்லி பேராசிரியர் ஆ சிதம்பரநாதன் அவர்கள் வந்து அவரை பாராட்டாருன்னா அது அவருக்கு மேலே சொல்றதுக்கு என்ன இருக்கு. இதில் கூத்தாட்ட அவைக்கிழாம் நகைச்சொலி நட்பாடல் அடக்கமுடைமை நினைக்கப்படும் சுற்றம் கெடும் கொன்றது போலும் நிரப்பு அல்லவை தேய மெய்வியில் பரியானகம் எய்தாப்பழி நோய் செய்தார் மேலே என்று 10 கட்டுரைகளை மிகச்சிறப்பாக சொல்றாரு. எடுத்துக்காட்டாக ஒருவானை சொற்றுக்கு ஒரு சொற் பதங்கிறது ஒரு கட்டுரையை சொல்லணும்னா அந்த கூத்தாட்ட அவைக்குழா தட்டு ஏற்கிறத சொல்லலாம். அது பாருங்க 2000 ஆண்டுக்கு முன்னால வள்ளுவர் வந்து ஒரு ஓமையா எடுக்கிறாரு. கூத்து இன்னைக்கு திரைப்படம்னு வச்சுக்கோமே, அந்த கூத்து நாடகம் நடத்தப்படுகின்ற நாடக மேடை, அதுல வந்து வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவாங்க. முதல்ல ஒரு 10 பேர், அப்புறம் 20, அப்புறம் 30, அப்புறம் 40, அப்புறம் 50, 60, அப்புறம் அந்த அரங்கத்தோட எண்ணிக்கை 1000னா 1000 நிரம்பிடும். ஆக கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவாங்க. கூத்து முடிஞ்ச உடனே ஒரே நேரத்தில் 8 வாயிலையும் திமு திமுதிமுன்னு ஒரே நேரத்தில் போயிடுவாங்க. அந்த உமையோட பொருத்தத்தை பாருங்க. செல்வம் வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக தான் வரும். ஆனால் போகிறதுக்குன்னு ஒரு காலம் வந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் போயிடும்.
அது 2000 ஆண்டுக்கு முன்னாலேயும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். அது எவ்வளவு அழகான உவமைங்கிறத அவர் எடுத்து சொல்றாரு. இது இந்த இந்த கூத்தாட்டவை கூட அப்படிங்கிற அந்த கட்டுரையில அவர் எந்த அளவுக்கு மிகச்சிறப்பா அந்த உவமையை சொல்றாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். வள்ளுவர் உள்ளம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க. இந்த வள்ளுவர் உள்ளம் வந்து முதல் பதிப்பு 45 1945 திருக்குறும்பிடம் குருகுலம் அழகரடிகள் அதுக்கு அணிந்தர வழங்கியிருக்கார். திருவாளர் கியாபி விஸ்வநாதம் அவர்கள் பேச்சாலும் எழுத்தாலும் இனிய சொல்லோவியர், தொடுதமிழ் நூலெல்லாம் அவர்களுக்கு சிறந்த அமைதுவாய். திருக்குறள் தமிழ் மறை, அதோடு உலகுக்கெல்லாம் பொதுமறை. இயல்பாகவே அது சுரந்தப்பா தாய் நாடிய தமிழ்க்கென்று கியாபிய வாய் வைத்தால் கருத்தமிழ் பெருக்கெடுக்க கேட்பானேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது இயல்பாகவே அது வந்து பா சுரக்கின்ற ஒரு பசுதான் திருக்குறள். ஆனா தாய் நாடிய தமிழ்க்கென்று கியாப்பை வாய்வித்தால் கருத்தமிழ் தான் பெருக்கெடுக்குமா. என்ன கவிநயமான ஒரு அழகான அப்படி சொல்ல முடியும். அதுல அவர் சொல்றாரு, எடுத்த குரல்முடி ஒவ்வொன்றும் புது புது மெருகு வருகின்றது, அது சொற்பட்டைகள் சிறந்த உரைப்பொழிவால் பன்னிறங்கொண்டு மின்னுகின்றன. அழகர்கள் வியந்து பாராட்டிருக்காரு அந்த வள்ளுவர் உள்ளம்ங்கிற அந்த நூலை. தமிழர் திருநாள் அப்படிங்கிற ஒரு பொழிவு வந்து பொன்மலை திருக்குறள் கழகத்தில் நடத்தியிருக்காரு. விய ஆண்டு தை முதல் நாள் என்று அவர் நடத்தியிருக்காரு. அவர் அங்க பதிவு பண்றாரு, பொங்கல் திருநாளாகிய இன்றைய தினம் பொன்மலையில் பெரியவர்களாகிய உங்கள் முன்னிலையில் தமிழர் திருநாள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இதுகாரும் பொன்மலையில் தமிழர் திருநாள் கொண்டாடியதாக எனக்கு தெரியவில்லை. இவ்வாண்டு இங்கேதான் தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக தமிழர் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. நாடு முழுவதிலும் திருச்சிராப்பள்ளியில் கூட இன்று மாலையில் தான் தமிழர் திருநாள் கொண்டாடப் போகிறார்கள். அது தமிழர் திருநாளை முதன் முதலாக கொண்டாடுது பொன்மலையில் என்பதை அவர் சொல்றார். தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி தை ஒன்றைதான் சொல்லணுங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்றார் பாருங்க. ஒரு ஆண்டை வாடனூர் பயிற்சி வல்லுநர்கள் பகல் அதிகமாக உள்ள பகுதி, இரவு அதிகமாக உள்ள பகுதி என இருவரும் பிரிவுகளாக வகுத்துள்ளனர். ஆடி முதல் மார்கழி முடிய இரவு காலம், தை முதல் ஆணி முடிய பகற்காலம், தை பிறந்தால் விடியற்காலை மாதிரி. நேற்று வரை சூரியன் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தான், இரவு அதிகமாக கொண்டிருந்தது, குளிரும் மக்களை அதிகமாக வருத்தி கொண்டிருந்தது. இவ்வாறு சூரியன் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்ததால் உலகத்தில் இரு நிறையுமே பனிவருத்துமே என்று ஏங்கிக் கொண்டிருந்த உலகினர் இன்று சூரியன் திரும்பி வடக்கு நோக்கி செல்ல ஆரம்பித்து வாடிய மக்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றான். ஆகவேதான் இது நன்னாள். இதை பார்த்துத்தான் தமிழ் மக்கள் இதை திருநாளாக கொண்டாடுகின்றார்கள். திருவள்ளுவர் தொடராண்டும் இன்றுதான் தொடங்கின்றது. இன்று ஆண்டின் முதல் நாள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்க, ப்ரொக்ளமேஷன் என்பார்கள். என்ன ப்ரொக்ளமேஷன், என்ன ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை, ஒரு புதிய திட்டம், அதை வகுத்து மக்களுக்கு அறிவித்தல், அறிவிக்கை. இங்க ப்ரொக்ளைம்ஸ், கியாப் ப்ரொக்ளைம்ஸ், அவர் வந்து அறிவிக்கிறார். இதுதாயா தொடராண்டு, இதுதாயா தமிழாண்டு என்று 44 அந்த தை முதல் நாள் அவர் அறிவிக்கின்றார். அந்த பொழிவை தான் வள்ளுவர் உள்ளத்தை போட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கொண்டாடுகின்றோமே அந்த தமிழ் புத்தாண்டு என்று நம்முடைய தை முதல் நாளை கொண்டாடுகின்றோம் என்றால் அதுக்கு முதன் முதலாக அடித்தளம் அமைத்தவர், முதன் முதலாக வலியுறுத்தியவர், அதற்காக பாடுபட்டவர், தமிழ் குறுநிலையமெங்கும் அதை பரப்பியவர் முத்தமிழ்காவலர் கியாப்பை என்பதை இந்த பொழிவின் பயனாக, இந்த பொழிவின் நிறைவாக, தமிழ் ஆண்டு தை முதல் நாள், திருவள்ளுவர் தொடராண்டு தொடங்குவது தை முதல் நாளிலே என்று தரணிக்கு தமிழர் கியாபி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நன்றியோடு நினைவு கூற வேண்டும். 1954 மார்ச் திங்கள் 26 இலங்கையிலே சுதந்திரன் என்று ஒரு இதழ், அந்த இதழிலே முத்தமிழ் காவலர் பகிரங்க கடிதம் என்ற பெயரில் காப்பு ரத்தினம் அவர்களுக்கு பகிரங்க கடிதம் என்ற பெயரில் எழுதுறாரு. இதுதான் வந்து
திருவள்ளுவர் திருநாள் வந்து இன்றுதான் நடத்த வேண்டுமே தவிர வைகாசி நட்சத்திரத்திலே நடத்தக்கூடாது, அது ஏற்புடையது அல்ல என்று இங்கதான் அவர் வந்து அதை வலியுறுத்துகின்றார். காப்பு ரத்னா அவர்கள் அதற்கு மறுப்பு எழுதியிருக்காரு. இலங்கையில எந்த இதழில் என்றைக்கு வந்ததுன்னு தெரியல, அந்த இதழ் பார்க்க முடியல. ஆனா 15/5/1955 1955 திருவள்ளுவர் திருநாள் வைகாசி நட்சத்திரத்தை கொண்டாடிய பொழுது தமிழ்மறை கழகம் என்று இலங்கையில் இருக்கின்ற தமிழ்மறை கழகம் வந்து திருவள்ளுவர் திருநாள் மலர் வெளியிட்டார்கள். அந்த திருவள்ளுவர் திருநாள் மலர்ல காப்பு ரத்னம் மறுமொழி கூறுகின்றார். கியாபி அவர்களுக்கு அருள் கூர்ந்து வைகாசி அனுஷத்தையே வள்ளுவர் திருநாளை கொண்டாட வழிவகுங்கள். பெரியவர்களெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அடிகளார் ஏற்றிருக்கின்றார், ராபி சேதப்பிள்ளை ஏற்றிருக்கின்றார், எல்லாரையும் ஏற்றிருக்கின்றார்கள். ஆகவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் வலியுறுத்த மாற்றிவிடக்கூடாது என்பதை போல அவர் சொல்லுகின்றார். இந்த அனுஷம் என்பது வடமொழியாக இருக்கின்றது என்பதுதான் உங்களுடைய கவலை என்றால், அனுஷம் என்பது சங்க இலக்கியத்திலே பனை நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே பனை நாள் என்று தமிழிலே குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் அதை மாற்றாதீர்கள் என்று சொல்லுகின்றனர். அதற்கு என்னென்ன அரண் செய்கின்ற வகையிலே சான்றுகள் கொடுக்கின்றார்கள் என்றால், மயிலை திருவள்ளுவர் கோயிலில் ஒவ்வொரு வைகாசி நிமிஷத்திலும் திருவள்ளுவருக்கு குரு பூஜை நடத்துகின்றார்கள். அது பல ஆண்டு காலமும் நடத்தி வருகின்றார்கள். ஆக அது ஒரு சான்றாக கொள்கின்றார். 1935 பச்சைப்பன் கல்லூரிலே பல்வேறு தமிழர்கள் சூழ மறைமலடிகள் இந்த நாளைத்தான் கொண்டாடி இருக்கின்றார் என்று அதையும் ஒரு சான்றாக சொல்கின்றார். அதற்கு பிறகு வேற ஆதாரம் அவர் கொடுக்கல, வைகாசி நட்சத்திரத்துக்கு ஆதாரம் கொடுக்கல. என்ன சொல்றாருன்னா, பல அறிஞர்களும் கொண்டாடி இருக்கின்றார்கள், பல மன்றங்கள் கொண்டாடி இருக்கின்றனர் என்பதை மட்டும்தான் சொல்றாரே தவிர, ஏன் அதனை கொள்ள வேண்டும், என்ன ஆதாரம், என்ன புறச்சான்று அல்லது வரலாற்று சான்று இருக்கின்றது அவர் சொல்லலை. அது என்னாச்சுன்னா, கடைசியில் அரசாங்கம் வந்து திருவள்ளுவர் திருநாள் வந்து ஒரு அரசு ஆணையை பிறப்பித்து விட்டது. அரசு ஆணையின் மூலமாக திருவள்ளுவர் திருநாளை நாம் தையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் சில பேர் வைகாசி அரிசி என்று அதற்காக வாழ்பிடித்து கொண்டு போகிறோம் இருக்கின்றார்கள். அது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிட்டு இருந்தால், 2014 என்று கருதுகின்றேன், 2014 ஒரு மிகப்பெரிய கட்சி, அது சமயத்தை வலியுறுத்துகின்ற ஒரு கட்சி, அந்த கட்சியின் சார்பில் ஒரு சிலர் அறிக்கை விட ஆரம்பித்தார்கள். வைகாசி அனுஷத்தை தான் திருவள்ளுவர் திருநாள் கொண்டாடணும், அரசாங்கம் வந்து மாற்று அரசாணையை பிறப்பிக்க வேண்டும்னு. அவங்க எப்போ அந்த அறிக்கை கொடுத்தாங்கன்னா, அந்த அரசு பொறுப்பேற்ற உடனேயே அவர்கள் வந்து தமிழ் புத்தாண்டு என்பது இனிமேல் சித்திரை முதல் நாள் தான் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அதை பிறப்பிக்கிறது காரணமாக லாசு ரங்கராஜன் ஒரு எழுத்தாளன் தினமணி எழுதியிருக்கான். எழுத்தாளனா அவனுக்கும் தமிழுக்கும் தொடர்பில்ல, அந்த எழுத்தாளர் எழுதினா மறுநாளே அரசாணை வருது, முதல் அரசாணையே அதுதான், தமிழ் புத்தாண்டு இனிமே வந்து சித்திரை முதல் நாள் தான் என்று அறிக்கை வருது. அந்த அறிக்கை வந்து அடுத்த வாரமே வந்து நிறைய அந்த சார்பானவர்கள்லாம் எழுதுறாங்க, இனிமேல் திருவள்ளுவர் திருநாளே உடனே மாற்றி அரசாணை பிறப்பியுங்கள் என்று ஒரு அறிஞர் கூட, ஒரு பேராசிரியர் கூட அதை ஆதரித்து எழுதியிருந்தார். அப்படின்னா அந்த கட்சியின் சார்பாக இருந்த சில மென்மையான அரசியல்வாதிகளை, மென்மையான அரசியல்வாதிகள்னா எல்லாரையும் தழுவி செல்ல வேண்டும் என்று கருதுகின்ற சில அரசியல்வாதிகளை தற்செயலாக காண நேரிட்டது. அவருடன் அந்த கருத்தை கூறினேன். இது மிக தவறான ஒன்று. முன்னெடுங்காலமாக திருவள்ளுவர் திருநாளை நாங்கள் தையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரிந்து நான் கல்லூரி மாணாக்கனாக இருந்த பொழுது பல அரங்கங்களில் கவியரங்கங்கள், அப்படிதான் பட்டிமன்றத்தை காட்டும் கவியரங்கம் நிறைய நடக்கும். திருவள்ளுவர் திருநாளுக்காக நிறைய கவியரங்களை கேட்டு சுவைத்திருக்கின்றேன். நிறைய இலக்கியர்களை எனக்கு உங்களாலே கொடுக்க முடியும், என்னாலே கொடுக்க முடியும். அந்த இலக்கியர்கள்லாம் 60களிலேயே வந்து திருவள்ளுவர் திருநாளை அந்த தையிலே கொண்டாடி அதற்கு மலரெல்லாம் போட்டிருக்கின்றார்கள். ஆக இது 50 காலம் நிலவுகின்ற ஒரு பழக்கம், இதை மாற்ற முயலக்கூடாது என்பதையும் சொல்லி, வள்ளுவர் எல்லா சமயத்தாருக்கும் பொது, அவர் ஒரு சமயத்தின் சார்பாக மாற்றுவதை போல இந்த மாற்றம் வந்துவிடும் என்பதையும் நான் சொல்லி வந்தேன். அது மட்டுமல்ல, அப்பொழுது புலவர்களை செயலாளராகவும் நான் இருந்த காரணத்தால் தமிழக புலவர்களின் சார்பில் என்னுடைய அறிக்கையில் நான் என்ன தெரிவித்தேன் என்றால், ஐயா திருவள்ளுவர் திருநாளை தையிலே கொண்டாடுவதற்கு ஆதாரமில்லை, ஆதாரமில்லை என்று சொல்லுகின்றீர்கள், ஆகவே வைகாசி நட்சத்திரத்திற்கு மாற்றப் போகின்றோம் என்று நீங்கள் அறிக்கை விடுக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் கோகுலாஷ்டமியை கொண்டாடுகின்றீர்களே, கண்ணன் அப்போது பிறந்தான் என்பதற்கு ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா? ராமநவமி என்கின்றீர்களே, நவமியில்தான் ராமபிரான் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா?
அது நமக்கெல்லாம் நம்முடைய உள்ளம் மகிழ்ந்த கந்தன். அவனை வைகாசி விசாகத்திலே கொண்டாடுகிறோமே, விசாகம் என்பதுதான் அவனுடைய பிறந்த நாள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா? ஆதாரத்தை வைத்தா நாம் எல்லாம் அந்த பெரும் அந்த பெருந்தெய்வங்களை அந்த பெருங்கடவுள்களை நம்புகின்றவர்கள் நம்பிக்கையாளர்கள் மகிழ்வதற்காக ஒரு நாளை சான்றோர்கள் தெரிந்தெடுத்து கொடுக்கின்றார்கள். அந்த நாளை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். இது வடமொழியிலே ஐதீகம் என்பார்கள், தமிழிலேயே வழி வழி நம்பிக்கை என்று சொல்லலாம். ஆக இந்த ஐதீகப்படி இப்பொழுது திருவள்ளுவர் நாள் தை என்று ஆகிவிட்டது. ஆக இனிமேல் அதை மாற்றுவது என்பது இப்போ எல்லாவற்றையும் மாற்றித்தான் ஆகணும். ஆக நீங்கள் கந்தன் பிறந்தநாளையும் கண்ணன் பிறந்தநாள் ராமன் பிறந்தநாள் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதை போல ஒரு அறிக்கை கொடுத்தேன். அதற்கு பிறகு அதை விட்டுவிட்டார்கள். அந்த அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அதை யாரும் கிண்டுவதே இல்லை, உள்ளூர் திருநாளை பற்றி சொல்லுவதில்லை. ஆக இந்த திருவள்ளுவர் திருநாள் திருவள்ளுவர் ஆண்டு என்பதெல்லாம் கியாப்பி அவருடைய அந்த அவருடைய அந்த உரையாற்றல், அவருடைய பேச்சு திறன், அவருடைய எழுத்து திறன், கருத்து பரப்புகின்ற திறன், இதனாலாம் தமிழ்நாட்டில் வேரூன்றியது. கியாப்பியால் வேரூன்றியது தான் திருவள்ளுவர் திருநாள். கியாப்பியால் வேரூன்றியது தான் நம்முடைய திருவள்ளுவர் தொடராண்டு பழக்கம். அதனால் அது மிகச்சிறப்பாக அவர் வந்து அவர் இந்த வள்ளுவர் உள்ளம் என்ற அந்த நூலில் பதிவு செய்திருக்கின்றார். எல்லாரும் படிக்கணும் அந்த வள்ளுவர் உள்ளத்தை. அந்த வகையில் அவருடைய பணி சால சிறந்த பணி, வள்ளுவத்தை பரப்பிய பணி சால சிறந்த பணி. அதே போல் மொழிக்காக தமிழ் மொழியை தூய்மையாகவும் வழுக்களோ பிழைகளோ இல்லாமலும் தமிழை வழங்க வேண்டும் என்பதற்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக ஒரு முன்மாதிரியாக கியாப்பி அவர்கள் திகழ்ந்தார்கள். கியாப்பி அவர்களை பற்றி சொல்வதென்றால் நாவலர் என்ற இன்னொரு பட்டத்தை பெற்ற சோமசுந்தர பாரதியார் அவர்கள் சொல்கின்றார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாறு வேட்ப முடியும் என் நாவலர் பிறவியில் பேச்சாளி சிறந்த எழுத்தாளர் நகை செய்ததும் ஆழ்ந்த கருத்துக்களை கேட்போர் அகத்துன்ற பேசி இன்பமும் பயனும் ஒருங்கெய்து வைக்கும் திறம் நிறைந்தவர் புரளற்ற சொல்லெடுக்கும் புலவரலர் இகழாது வெல்லும் சொல்வல்ல வித்தகர் எளிமையும் இனிமையும் எண்ணாமல் எழுந்து பேசும் உரைகளையும் மிளிர வைக்கும் சொல்லின் செல்வரான இவர் தமிழ் அறிஞர் தமக்கு விருந்தாக தயாரித்து பேசும் வானொலி உரைகள் தேனனை இனிப்பதில் வியப்பில்லை அல்லவா. வானொலி உரையெல்லாம் தொகுத்து போட்டிருக்கார். இந்த வானொலி உரையை தொகுத்து போட்டு அது ஒரு பெரிய கிளர்ச்சி அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ கூட நான் அந்த கருத்துக்களை சொன்னால் உங்களுக்கும் கிளர்ச்சி ஏற்படும். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் இருக்க 42 மத்திய பள்ளிகளுக்கும் ஒரு சேர நுழைவுத் தேர்வு நடக்கும். அந்த நுழைவுத் தேர்வு மதிப்பின் அடிப்படையில் தான் அந்த மத்திய திருவாரூரில் மத்திய பள்ளிகள் இருக்குது, புதுச்சேரியில் மத்திய பள்ளிகள் இருக்குது. ஆனால் டெல்லிக்காரங்க நடத்துகிற நுழைவுத் தேர்வில் பெறுகின்ற மதிப்பெண்ணை வைத்து தான் அதில் சேர முடியும் என்ற ஒரு அறிக்கை இன்றைக்கி வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து நம்ம பிள்ளைகள்லாம் இறந்து போகிறதுக்கு ஒரு மரணக்குழியாக இருக்கிறது நீட் தேர்வு முறை. அந்த நீட் தேர்வு முறையும் அடுத்த ஆண்டிலிருந்து எல்லா கல்லூரியில் இருக்கின்ற இளமறிவியல் இளங்கலைக்கெல்லாம் கூட பொதுவாக நாடு தழுவிய நீட் தேர்வு ஒன்று வைத்து அந்த நீட் தேர்வில் மதிப்பெண் பெற்றால்தான் நமக்கு பக்கத்து தேர்வில் இருக்க கல்லூரியில் கூட இடம் கிடைக்கும் என்பதை போல கொண்டு வருகின்றார்கள். 42 கியாப்பை பேசுறது சொல்கிறேன் கேளுங்க. கல்வி நிலையங்கள் என்பது ஆர்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ் என்கின்ற கலைக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, அறிவு தொழிற்கல்லூரி, பயிர் தொழிற்கல்லூரி ஆகியவைகளை குறிக்கும். அவைகளை சேர்ந்து படிப்பதற்கென்று பல பிள்ளைகள் விண்ணப்பம் போடுவது வழக்கம். கல்லூரி அதிகாரிகள் திறமையான பிள்ளைகளை பார்த்து பொறுக்கி எடுத்துக்கொண்டு மற்ற பிள்ளைகளை வடிகட்டி அனுப்பிவிடுவார்கள். சேர்க்கப்பெற்ற பிள்ளைகளெல்லாம் முன்னேற்றம் அடைந்த ஒரு வகுப்பை சேர்ந்ததாகவும் தெருவில் இருக்கும் பிள்ளைகளெல்லாம் பிற்போக்கடைந்த வகுப்புகளை சேர்ந்ததாகவும் இருக்கும். அப்பிள்ளைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு கல்லூரிகளில் படிக்க இடமில்லை என கேட்பார்கள். அதற்கு கல்லூரி அதிகாரிகள் சொல்கின்ற விடைதான் இப்பேச்சின் தலைப்பு, கல்வி நிலையங்களில் சேர திறமையே முதல் தேவை. அதான் சொற்பொழிவுக்கு தலைப்பா கொடுத்திருந்தாங்க. அவர் சொல்றாரு, இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? திறமைதான் முதல் தேவை என்றதை ஒத்துக்கொள்வதானால் குறைந்த எண்ணிக்கையுடைய உயர்த்தப்பட்ட வகுப்பினர் மேலும் மேலும் முன்னேறுவதையும் அதிக எண்ணிக்கையுடைய தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் முன்னேற வழியில்லாமல் போவதையும் ஆதரிக்க வேண்டும். ஆகவே திறமையே முதல் தேவை என்ற கொள்கையானது பெரிதும் தவறானதும் வருங்கால குடியாட்சிக்கு சிறிதும் ஒவ்வாததுமாகும். விடுதலைக்கு 6 மாதம் முன்னால் பேசுகிறார், பிப்ரவரி 47 பேசுகிற பேச்சு.
திறமை என்பது எது, திறமை அளக்கும் அளவுகோல் எது, யார் அளப்பது, எப்படி அளப்பது, முடிவு கூறுவது எவர், கூறப்பட்ட முடிவுகளில் ஜாதி பற்று கலக்கவில்லை என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்ற கேள்விகள் எல்லாம் திறமை என்றதும் கிளம்புகின்றன. அதிக மார்க்குகள் தான் திறமை என்றால் சலுகைக்காகவும் சிபாசுக்காகவும் ஜாதிக்காகவும் பொருளுக்காகவும் மார்க்குகள் கொடுக்கும் வழக்கம் நம் நாட்டில் அடியோடு ஒழிந்த பிறகு அல்லவா மார்க்குகளை கொண்டு திறமையை அளக்க முடியும். இப்போது அளப்பது எப்படி? ஒரு கொதித்து எரிமலை மாதிரி கேட்கிறார் பாருங்க. சொல்றாரு, சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னு மாகாணத்தில் டாக்டர் வேலைக்கு படிக்கும் பிள்ளைகள் சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் செய்ய திருத்தங்கள் கொண்டு வந்தார்கள். இதனால் சமஸ்கிருதம் தெரிந்த வகுப்பினரை டாக்டர் வேலைக்கு திறமையுடையவர்களாக சேர்க்கும், சமஸ்கிருதம் தெரியாத படிக்காத அதில் அதிக மார்க்கள் வாங்க முடியாத பிற வகுப்பினர்கள் எல்லாம் டாக்டர் வேலைக்கு படிக்க முடியாமல் போகும் நேரிடும் என பணகால அரசன் முதன்மந்திரியாக இருந்த காலத்தில் பொதுமக்கள் கிளர்ச்சி செய்தார்கள். டாக்டர் வேலைக்கும் சமஸ்கிருத படிப்புக்கும் என்ன சம்பந்தம் என பல மேடைகளில் பேசப்பட்டு கிளம்பின. பிறகு அது சட்டமாக கைவிடப்பட்டது. திருப்பதி சமஸ்கிருத கல்லூரியில் பிராமணர் அல்லாத மாணவர்கள் வியாக்கரணம் படிக்க திறமையற்றவர்கள் சேர்க்கப்படுவதில்லை. பிறகு பணகால அரசர் காலத்தில் அது திருத்தப்பட்டு இப்போது எல்லா மாணவர்களும் வியாக்கரண வகுப்பில் சேர்க்கப்பட்டு படித்து திறமையானவர்களாக விளைவுகிற அறிவு திறமை என்ன ஆயிற்று? அதாவது இந்த கற்ற இருக்க இன்னைக்கு இந்த நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த காலத்துல கியாபி அவர்கள் கற்றையை வந்து ஏதாவது ஒரு பெரிய மக்கள் நிறைய பேர் படிக்கக்கூடிய ஒரு இதழில் வெளியிட்டா சிந்தனையை கிடைக்கின்ற வகையில் இருக்கும். சொல்லுகின்றார் பாருங்க, ஒரு நாட்டினர் திறமையுடையவர்கள் மற்றொரு நாட்டில் திறமையுடையவர்கள் திறமையற்றவர்கள் என்பதையாவது எங்காவது அவராவது கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு வகுப்பினர் திறமையுடையவர்கள் இன்னொரு வகுப்பினர் திறமையற்றவர்கள் என்பது இந்த நாட்டில் தான் கேட்க முடியும். திறமையை பற்றி 4 பிரிவுகளாக சொல்லப்பட்டு வருகின்றது. பிராமணர், பிராமணர் அல்லாதார், பிற்போக்கடைந்தவர், தாழ்த்தப்பட்டோர். இவர்களுக்கு திறமைகளும் வரிசை கிரமமாக இருக்கிறது என்று சொல்லப்படுவது உண்மையானால் அவர்கள் வாழ்மிடங்களும் சுற்றுச்சார் உங்களுடைய காரணமாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருந்தால் அக்ரஹாரத்தின் சரிவாதி பேர்களை சேரிக்கும், சேரி இருந்து சரிவாதி பேர்களை அக்ரஹாரத்திற்கும் அனுப்பி சுற்றுச்சார்புகளையும் சூழ்நிலைகளையும் ஒன்றாக்கி திறமையை சமமாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடையவும் தேசபக்தர்களுடையவும் புதுநல ஊழியருடையவும் முதற்கடமையாக இருக்க வேண்டும். அவர் கூறுற குமரல் இருக்கே, இதை இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இருக்கே மகாத்மா ஜோதிபா ஃபூலே, மகாத்மா ஜோதிபா ஃபூலேன்னு சொல்லலாம், ஜோதிரா ஃபூலேன்னு சொல்லலாம். அவருடைய 194வது பிறந்த நாள். ஒடுக்கப்பட்டவர்களும் பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்று கிடந்து எழுந்த முதற் போராடி ஜோதிபா ஃபூலே. அந்த ஜோதிபா ஃபூலே மாதிரி கியாபி அவர்கள் பிற்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்களெல்லாம் வந்து கல்வி கற்க வேண்டும் இருக்க அந்த கியாபி அவருடைய ஆர்வத்தை பாருங்க. சொல்றாரு பாருங்க, உயர்ந்த ஜாதி போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் புளியமிலாரடி வாங்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் சமூகத்திலும் சிலர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது இயற்கையே. அதற்காக அந்த சமூகத்தினர் கல்லூரி படிப்பு இருந்தால்தான் அவ்வேலைகள் கிடைக்கும் என்று நினைத்து சில பிள்ளைகளை SSLC வரை படிக்க வைத்து கல்லூரியில் படிக்க தகுதியுடன் நட்சத்திர பத்திரத்தோடு கல்லூரிக்கு அனுப்பி வைத்தாலும் அவனை அங்கு சேர்க்காமல் அதிக மார்க் வாங்கிய மக்களை சேர்த்து கொண்டிருந்தால் அந்த சமூகத்தின் கதி என்ன? அவர்கள் சிலர் போலீஸ் இன்ஸ்பெக்டராவது எப்படி? அவர்கள் தங்கள் முதுகில் புடியமல்லாரடி வாங்காமல் இருப்பது எப்போது? திறமைதான் முதல் தேவை என்று கூறியவர்கள் இவர்கள் எண்ணி பார்த்தாவது கூற வேண்டாமா? அதனால இந்த திறமை என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் அழுத்தி அவர்களுக்கு கல்வி வாய்ப்பு கொடுக்காத கொடுமையை 14/2/1947 கல்வி நிலையங்களில் சேர திறமையே முதல் தேவை என்ற தலைப்பை மறுத்து திருச்சி வானொலியில் கியாபி அவர்கள் பேசியிருக்கின்றார். அந்த பேச்சோட நிறைவு பற்றி இதுதான். தொழிற்கல்லூரியில் எல்லோருக்கும் கற்க இடம் கொடுத்து பிறகு தொழில்களில் பரீட்சை வைத்து அதற்குள் திறமையை முதல் தேவை என கூறுவதனால் இது பொருந்தும். அதை விட்டு தொழிற்கல்வி கற்பதற்கே திறமை வேண்டும், அதுவும் அதிக மார்க்கு திறமை வேண்டும் என கூறுவது அறிவுக்கு ஒவ்வாத கூற்றாகும். அழுத்தம் திருத்தமா நீட் தேர்வு முறையும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வலியுறுத்துகின்ற அத்துணை நுழைவுத்தேர்களையும் சம்மட்டி அடியாக நெற்றி அடியாக அடிக்கின்ற கூற்று முத்தமிழ்காவலர் வாயில் வருவதற்கான அந்த காரணத்தால் தான் முத்தமிழ்காவலரை முந்தி வரவேற்பதோ அவருடைய தலைமை ஏற்பதோ ஒரு மொழி தூய்மைவாதத்திற்காகவோ அல்ல தெருக்குள் நலம் பாராட்டுவதற்காகவோ அல்ல தெருக்குடைய பரப்புவதற்காக மட்டுமல்ல தமிழ்ச்சாதி தமிழ் இனம்
தழைக்க வேண்டும், சாதி வேற்றுமை ஒழிய வேண்டும். சாதி வேற்றுமையினாலே இங்கே தமிழன் கூறுபடுத்தப்படுவது நிற்க வேண்டும்னு அவர் வந்து ஆராய்ச்சி ரீதியா சொல்லியிருக்கார். சொல்றாரு, பள்ளஞ்செய்பவர் பள்ளர், அரசன் கருத்தை பறையடித்து அறிவிப்பவர் பறையர், எதிரியின் கள்ள செயலை அறியும் அறிஞர் கள்ளர், மரக்கரணை கொண்டு தண்டிப்பவர் மறவர், நாட்டை பாதுகாப்பவர் காவலர், எதுவும் உடையவர் உடையார், பரிகாரம் செய்பவர் பரிகாரி, வீரர் குடியினர் வீர்குடி, துணிகளை வண்ணம் செய்பவர் வண்ணர், தட்டி வேலை செய்பவர் தட்டர், கொள்ளை கொடுத்தனர் கொல்லர், வணிகம் செய்பவர் வணிகர், வலை வீசுவோர் வலைஞர், வேளாண்மை செய்வோர் வேளாளர், போரில் முதன்மையாளரும் முதலியார். இது தொழில்முறை கருதியது அன்றி பிறப்பு முறை கருதியது அல்ல. எவ்வளவு தெளிவான பார்வை பாருங்க. முத்தமிழ் காவலர் இன்றைக்கு மட்டுமல்ல, இன்னும் 300 ஆண்டுகள் கழித்தாலும் போற்றப்பட வேண்டிய ஒரு சமூக சிந்தனையாளர், ஒரு புரட்சி சிந்தனையாளர் என்பதற்கு இதை விட வேறு எடுத்துக்காட்டு தேவையில்லை. இப்பேற்பட்ட புரட்சி கருத்தாளர்கள் திருக்குறளை போற்றுவதுதான் திருக்குறளுக்கும் பெருமை நல்கிறது என்று கூறி, இன்னும் நீட்டிக்க இன்னும் நிறைய பேச ஆசையாக இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பல அலுவல்களில் மூழ்கியிருப்பார்கள் பெரியவர்கள் என்ற காரணத்தாலே இத்தோடு இந்த சில கருத்துக்களை முன்மொழிந்து, இதன் மூலமாக நீங்களும் சிந்தியுங்கள், நிறைய படியுங்கள், நூல்களை கியாப்பி நூல்களை படித்து அவருடைய தொலைநோக்குணர்வை நீங்களும் பாருங்கள், கூறுங்கள், பகிருங்கள் என்ற வேண்டுதலோடு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.